ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மினியேச்சர் பெயிண்டிங்ஸில் முகல் பெயிண்டிங்ஸ் கண்டினியூஷன் தான் மினியேச்சர் பெயிண்டிங்ஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ஆல்ரெடி வி சா தி வேரியஸ் ஃபீச்சர்ஸ் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் அண்ட் வி சா அபவுட் தி அபப்ரம்சா பெயிண்டிங்ஸ் அண்ட் பாலா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் வித் ரிகார்ட் டு மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி glorifying miniature paintings அப்படின்றது வந்து முகல் பெயிண்டிங்ஸ். So today we'll try to see the Mughal paintings as a whole, as one class, as I promised in the last class. So இதுவரையில உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியன் பெயிண்டிங்ஸ்ல. மறுபடியும் ஒன் செகண்ட் I'll take you through the time scale of Indian paintings. So prehistoric paintings, பிம்பேத்கா அப்படின்றதுல அர்லி கேவ் பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. அதுல வந்து இந்த ஸ்டிக் பெயிண்டிங்ஸ், ஹியூமன், அந்த மெகாலித்திக், மிசோலித்திக், அப்பர் பாலியோலித்திக் இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ்ல தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி ஃபார் ஸ்டிக் டிராயிங்ஸ், கொஞ்சம் அனிமல் ஹண்டிங்ஸ், கேதரிங்ஸ் இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. யூ கேனாட் கால் தம் மியூரல்ஸ் பிகாஸ் இட் வாஸ் நாட் எக்ஸிக்யூட்டட் லைக் கேன்வாஸ் லைக் பேட்டர்ன். ஒரு பெரிய செவர் ஃபுல்லா பண்ணல, அங்க பிக்சல் பீசஸ் தான் அந்த டயக்ராம்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் கேம் தி ஐவிசி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இன் ட்ரூ சென்ஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வாட்டருக்கு மேல பண்ணது. So we have seen that completely, and so next stage of time scale la vandu we'll be going through Vedic phase. Vedic la vandu there is nothing perishable materials nala completely construct pannapatta or age adu. So all most of the most almost all of the architectural structures and everything has perished and destroyed. So there is nothing much to show as a structure, but literature sources vandu Vedic time romba nariya develop aachu. So and the literature sources la there are a lot of references with regard to how the paintings were in certain kind of palaces and how it was drawn, etc., etc., etc. And a lot of theories on paintings also evolved during this time in terms of Puranas. So Vishnu Dharmotra Purana abindradha in the time of the initiate avudhu, and ultimately these got codified during the time of Guptas. So in the Vedic nadula pre-Buddhist abindradha appo Buddhist or phase varudhu. Pre-Buddhist adhu initial early phases, start point Buddhism ke start point anga dhaan irukku. So even during that time there was nothing much. So then comes the Buddhist phase. Buddhist phase la then these Buddhist monks who stationed themselves in the caves, outside caves, first artificial caves create padranga, then natural caves create padranga, then artificial caves create padranga. Inga avangalude poludhu pokka sila vishayangal initiate padranga, and that time pass, that hobby is what ultimately became what you see this grandeur as Indian masterpiece with regard to architecture and sculpture for every religion. சரிங்களா, ஹிந்துசம்ல இவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் ஆகி டெம்பிள் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸா கட்டணுன்ற ஒரு ஐடியாவை வந்து வந்ததே வந்து இந்த புத்திசம்ல இருந்துதான், புத்திசோட ஐடியாஸ் வந்து. ஸோ லைக் வைஸ் அதே கேவ்ஸ்லயே தேர் ஆர் லாட் ஆஃப் நியூ கைண்ட்ஸ் ஆஃப் நியூ ஐடியாஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் ஆர் கெட்டிங் கிரியேட்டட். ஸோ இன்னைக்கு மியூரல் அப்படின்னு ஒரு சாதாரண வேர்டை சொல்லிருக்கோம், மியூரல்னா என்னன்னு இப்பதான் கிரியேட் ஆகும். ஸோ இன் அ சென்ஸ் அல்டிமேட் கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்றது வந்து இந்த புத்திஸ்ட் டைம்ஸ்ல தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். டேட் டு அஜந்தா, அஜந்தா கேவ்ஸ் ஆர் ஒன் ஸ்டெப் அகேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் இட் செல்ஃப். ஏன்னா இன்னைக்கு நம்ம சாதாரணமா அந்த வேர்ட்ஸ் சொல்றோம், ஒரு கேவ்ல இருக்கு, குகையில வந்து சிற்பங்கள் பண்ணுங்க. ஏன்னா நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, புதுசா ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றது ஒரு ஒரு கான்செப்சுவல் ஐடியாவை எடுத்துட்டு வந்து கேவ் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதே பெரிய விஷயம். அண்ட் கேவ்ல இந்த மாதிரி மியூரல்ஸா பண்ண முடியும், வெஜிடபிள் லிங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கலர்ஸ் கிரியேட் பண்ண முடியும், அதுக்கு ஒரு லேயரிங் பண்ண முடியும், அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணலாம், அதுக்கு பிளான் போடலாம், இப்படி இப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி இப்படி ஒரு இது இருக்கு. இன்ஃபேக்ட் this was the first created in Sulla Ajanta. Even though Ajanta was first created, it ultimately became the blueprint. Blueprint matter illa, ideal piece of edge. Sociology la ideal piece na enna neenga padichirupinga. So ideal piece na adha mariye nammalu create padanumndra or ideal piece of edge. So or first work ideal piece avaradhu is very rare. Ena ultimately everything will develop over a period of time, and ultimately the grand glory will be achieved in one particular thing, and that will be seen as ideal glory. But Ajanta caves about the particular paintings la pathina, it became an ideal piece for all over the Asian paintings, complete Asia enga irundho idu rendu influence edutha seringla. Idella mural develop aara time in the Ajanta time, and then it flourished in the caves also. Then slowly, as like the caves became temple structural temples, these paintings also got on the walls of those temples. So idu varada first phase la mural romba periya play pannit irundhuchu. மியூரல் அப்படின்னா என்ன, ஒரு பெரிய செவர்ல வரைஞ்சது, கையில எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் சரிங்களா. தென் கம்ஸ் தி மினியேச்சர், அஃப்கோர்ஸ் ஏன்ஷியன் மெடிவல், இந்த ரெண்டு பேருலயுமே மியூரல் பெயிண்டிங்ஸ் ஸ்ப்ராலிங்கா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், பட் மோர் கான்சன்ட்ரேஷன் பி இன் தி ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன் டைம்ஸ். மெடிவல்ல விஜயநகரா, லெப்பாக்சி இந்த மாதிரி சில ஏரியாஸ் இருக்கும். பட் வைல் மினியேச்சர்ஸ் இனிஷியல் பேஸ்ல பெரிய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் கிடையாது, ஒன் ஆர் டூ பீசஸ் அண்ட் டூ பேப்பர் வந்து 10th செஞ்சுரில் தான் டிவைஸ் பண்றாங்க, பேப்பர் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பாம் லீப்ல எக்ஸிக்யூட் பண்ணலாம் நம்ம பார்த்தோம், அபப்ரம் சார் பார்த்தோம், சார் இதெல்லாம் பார்த்தோம். பட் ஒன்ஸ் த பேப்பர் வாஸ் இன்ட்ரடியூஸ் கிரியேட்டட், தட் இஸ் வென் ஃபர்ஸ்ட்லி அப்படின்ற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி பேப்பர் கிரியேட் பண்றாங்கன்றத நம்ம பார்த்தோம். தட் இஸ் வென் ஆஃப்டர் த பேப்பர் வாஸ் கிரியேட்டட், தட் இஸ் வென் த மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் காட் ரிமார்க்கபிள் டெவலப்மெண்ட்.
ஸோ இப்போ எக்ஸிக்யூஷன் வைஸா ஒரு ஆர்டிஸ்ட் லைன்ல இருந்து நீங்க மினியேச்சர் பெயிண்டிங்கும் மியூரல் பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா மியூரல் பெயிண்டிங் வந்து மோஸ்ட்லி நிறைய இடத்துல ஃப்ரெஸ்கோஸா பண்ணாது. ஸோ ஃப்ரெஸ்கோஸா பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் அகேன் கைஸ் ஐ அம் கெட்டிங் எ கால். Sorry guys. So, frescoes are pandrathu nethu oru thoru question ketirundha. It is a remarkable question. So, enna question ketirundhaanga comments la irundhuchu. Palaiya paintings ellame innikku varalum periya level la survive aayittirukku. But ana yen vandu ippa pandra nariya painting survive aavala abindra mari. Of course ippa pandra painting survive aavudhu. Palaiya painting appdi solukla ultimately nam renda class ippadala. Onnu vandu mural paintings na sevur la panna paintings la mum. Rendaadhu miniature paintings na papers or palm leaves la panna paintings onnu perusu onnu chinna. So idu rendudhiley survival abindradhukku rendu reason irukku. Mudhal mural painting survival aagradhukana mukkiyamaana reason vandu most of the paintings they tried as fresco. Fresco na endradha na clear elaboration e kodutha. Mural la or type fresco. Fresco na andha adiyila podra andha canvas inkaga podra andha layer vandu vetta vechikitte adhiley varaiyirukku. இதனால வரையக்குள்ள என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னா, அந்த மேல போடுற கலர் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த சீப்பாயி அந்த லிக்விட் ஃப்ரேம்ல இருக்கிறதுனால அடியில் வரல கொஞ்சம் இறங்கி எடுக்கலாம். ஸோ கொஞ்சம் டெப்த்துக்கு போகும். இதனால என்னன்னா மேல லைட்டா தேய்ச்சாலும் அந்த கலர் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது ஒண்ணுல போகும் கலர் நல்லா திக்கா நீங்க நல்லா வாட்டரி அப்ளை பண்ணீங்கன்னா நல்லா டெப்த்தா இறங்கி துடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல சரிங்களா. இது மாதிரிதான் ஸோ இந்த இது திஸ் ஆல்சோ பிளேட் அ பிக்கர் ரோல் கிரியேட்டிங் திஸ் பெயிண்டிங் திஸ் ஃப்ரெஸ்கோ ஆல்சோ கிரியேட்டட் அ பிக்கர் ரோல் ஃபார் த டெம்பிள் ஃபார் த பெயிண்டிங் சர்வைவல் சரி. அது ரொம்ப நாள் இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் பட் அதுல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன ப்ராப்ளம், இந்த பெயிண்டிங்ஸ் வந்து சீக்கிரமா செஞ்ச முடியல. அடியில் இருக்கிற லேயர் காயறதுக்கு முன்னாடி நீங்க டக்கு 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 டக்குன்னு வரையணும் சரிங்களா. இதனால டீடைலிங் பண்ண முடியல, ரொம்ப குட்டி குட்டியான மைன்யூட் டீடைலிங்ஸ் எல்லாம் பண்ண முடியல. எந்த மைன்யூட் டீடைலிங் உங்களுக்கு வந்து மியூரல்ல மிஸ் ஆகுமோ அந்த மைன்யூட் டீடைலிங் உங்களுக்கு வந்து மினியேச்சர் இருக்கும். ஸோ அந்த க்வெஸ்டனுக்கான ஆன்சர் வை ஹவு கம் த பெயிண்டிங் சர்வைவ் அது வந்து இந்த கிளாஸ் முடிவுக்குள்ள நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன ரீசன்ஸ் எப்படி மோஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங் சர்வைவ் அப்படின்னு. பட் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தட் ரெஸ்ட் ஆஃப் த ரீசன்ஸ் ஐ எக்ஸ்பிளைன் பை தி எண்ட் ஆஃப் திஸ் கிளாஸ். ஸோ மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்ல எக்ஸ்டென்சிவ் டீடைலிங்ஸ் ஷேடிங்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பத்தி எலாபரேஷன்ஸ் நம்ம இனிஷியலா பார்த்துருவோம், ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு மினியேச்சர் பத்தின ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். மினியேச்சர் அப்படின்ற ஒரு பெயிண்டிங் ஜென்ரலா இதுவரை எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்க, முகல் பீரியட்ஸ்ல பண்ணதுதான் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு. அப்படி கிடையாது. முகல் பீரியட்ஸ் வந்து ஒரு கோல்டன் ஏஜ் ஃபார் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ். பட் அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு, அதுக்கப்புறமும் இருந்துச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் தி ஐடியா ஃபார் முகல் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம முகல் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் கொஞ்சம் எலாபரேட்டா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அஸ் இட் இஸ் நம்ம கிளாஸோட டோன் எப்படி, எந்த ஒரு திங்கை பத்தி படிக்கணும்னாலும் எந்த ஒரு மானுமெண்ட் பத்தி படிக்கணும்னாலும் இல்லை எந்த ஒரு ஒரு கிளாஸிபிகேஷனை பற்றி படிக்கிறவங்களும் அதில் பேசிக் ஃபீச்சர்ஸை மொத்தமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதில் இருந்து எந்த சப்ஸ்கூலில் கேட்டாலும் இந்த பாயிண்ட்ஸை வச்சு எழுதிடலாம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் எலாபரேட் அபவுட் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஷாஜகான்ஸ் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜென்ரலாகவே நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் போட்டு ஷாஜகான் பேருக்கு ரெண்டு மூணு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்படி தான் படிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வந்து டெம்பிள்ஸ் அப்படின்னு எடுத்தாலும் மொத்த ஃபீச்சரும் எழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த சப்ஸ்கூலில் என்ன ஃபீச்சர் இருக்கோ இதை எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு டன் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ தட் இஸ் ரீசன் இந்த பிளான்ல தான் நீங்க படிக்கணும், அப்பதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இன்ஃபேக்ட் வித் திஸ் வே எவ்ரி மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் பத்தி உங்களுக்கு ஈஸியா கேதர் பண்ணலாம் பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு, பீட் இன் மெயின்ஸ் ஆர் எனிதிங். ஓகே, ஸோ முகல் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் வாஸ் அ ஃபியூஷன் ஆஃப் இந்தியன் அண்ட் பர்ஷியன் ஸ்டைல் டு விச் யூரோப்பியன் இன்ஃபுளுன்ஸ் லைக் ஷேடிங் அண்ட் பர்செப்ஷன் ஆர் ஆடட். ஸோ இந்தியன் பர்ஷியன் ஸ்டைல சப்ஜெக்ட் பிரசன்டேஷன், பேக்ரவுண்ட் பிரசன்டேஷன், ஃப்ரேமிங், கலிகிராஃபி ரைட்டிங், பார்டரிங் இதெல்லாம் பண்ணாலும் வெஜிடபிள் பேட்டர்ன்ஸ்ல பண்ணாலும் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன ஆர்கிடெக்சர்லேயே பார்த்துருக்கோம் வெஜிடபிள் பேட்டர்ன்ஸ்லாம் என்னன்ட்டு. இன் அடிஷன் டு தட் யூரோப்பியன் இன்ஃபுளுன்ஸ் லைக் ஷேடிங் பர்செப்ஷன், அதாவது ஒருத்தர் எப்படி பார்க்குறாரு, கண்ணில் எப்படி ஷேடிங் இருக்கு, காது ஓரமாக எப்படி ஷேடிங் இருக்கு, அந்த பாஸ்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திஸ் யூரோப்பியன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எடுத்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மறுபடியும் மை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல ரியல் டைம்ல கிளாஸ் இருக்கிறோம் நான் ஒரு விஷயம் பார்ப்போம். ஏதோ மாடர்ன் வேர்ல்டு அப்படின்றது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கம்யூனிகேஷன்ஸ் இந்த மற்ற உலகத்தை பத்தி நிறைய விஷயங்களும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா எடுத்துருவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உலகமே ரவுண்டுன்றதே வந்து நான் 100 வருஷமா தான் நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரியான ஒரு அன்வான்ட் பெர்செப்ஷன்ஸ்லாம் இவங்க வச்சுப்பாங்க. அண்ட் இஃப் ஆல் இட் கேம்ஸ் வந்து எத்தனை வருஷத்துக்கு நாங்க முதலே சொல்லிட்டோம் கிடையாது. இன்ஃபர்மேஷன் டிசிபேட்டட் ஆல் த்ரூ தி சென்ச்சுரிஸ் ஒரு மியா கொஞ்சமா சில டிசிபேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க வந்து ஷாக்கிங்கா பாக்குற விஷயம், ஏன்னா இப்ப நான் ஒரு இடத்துல பாக்கக்குள்ள கூட என்ன சொன்னாங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல தெலுங்கு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இட் வாஸ் ஆல் அ காம்பினேஷன் ஆஃப் லாங்குவேஜ்.
தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் ஒரு 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 ப்ரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ்லேருந்து வந்த பேசிஸ் தான் இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே. ஸோ தமிழ்லேருந்து நெக்ஸ்ட் எவால்வ் ஆனது தெலுங்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இட் இஸ் நத்திங் லைக் ஒரு ட்ரிவியல்லாம் கிடையாது. இட்ஸ் அ காமன் திங், இட்ஸ் அ காமன் நாலேஜ். ஸோ அதில் வந்து ரொம்ப மைண்டை போட்டுட்டு எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இதெல்லாம் இல்லை அப்பயே அப்போலாம் அந்த மாதிரி ஐடியாவே கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் பண்ணுறது, ஒரு ஒரு பெரிய விஷயன்றது வேறு. அப்போ வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நாலேஜே கிடையாது அந்த பீப்புளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு யோசிச்சுப்பாங்க. ஸோ எதை பண்ணாலும் அவங்க என்னமோ பெருசாக வந்து அவங்க இவங்க இப்படி இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மிஸ்டேக்காக கேட்குறது. டோன்ட் திங்க் தட் வே. இஃப் யூ லுக் அட் திஸ் முகல் பெயிண்டிங்ஸ் யூ கம் அக்ராஸ் லாட் ஆஃப் திங்ஸ். அவங்க வந்து எவ்வளோ ஓப்பன் மைண்டடாக இருந்திருக்காங்க, எவ்வளோ விஷயத்தை எடுத்து வந்திருக்காங்கன்னு தெரியும். ஸோ ஆஸ் லைக் ஐம் பீங் சேயிங் ஃப்ரம் த வெரி பிகினிங், வென் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஃபார் யூபிஎஸ்சி இஸ் தட் யூ நீட் டு நோ தி இம்பார்ட்டன்ஸ். ஒரு விஷயத்துடைய எவ்வளோ பியூட்டி இருக்கு, எவ்வளோ கிராண்டர் இருக்குன்ட்டு. ஸோ டோன்ட் பி எத்தனோ சென்ட்ரிக், டோன்ட் பி ஜெரோ சென்ட்ரிக், வாக் டேக் அ மிட் லைன், எல்லாத்தையும் செரிஷ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் அவ். ஸோ வித் தட் வில் கோ ஃபார் டீடைலிங். மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் முகல் ஸ்கூல்ஸ் ஆர் பெயிண்டிங்ஸ் எக்ஸிபியூட்டட் இன் பேப்பர்ஸ், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வெரைட்டி ஆஃப் தீம்ஸ் எக்ஸப்ட் ரிலீஜியஸ் தீம்ஸ் ஆஃப் விச் கோர்ட் சீன்ஸ் ஆர் டெபிக்டட் இன் கிராண்டியூர், பிரைமரிலி அரிஸ்டோக்ராட்டிக், மோஸ்ட்லி செக்யூலர். ஸோ முகல் பெயிண்டிங்ஸில் உங்களுக்கு வந்து தீம்ஸ் நிறைய இருக்கும். இன்ஃபேக்ட் சில பேரால் நேச்சுரலிஸ்டாக இருப்பாங்க. நேச்சுரலிஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆடு மாடு இதெல்லாம் பிடிச்சிருக்கும், அதெல்லாம் வரைய வச்சிருப்பாங்க அவங்களுடைய பெயிண்டர்ஸை கூப்பிட்டு. பெயிண்டர்ஸ்னால் சிவருக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்களுப்பா, இந்த ஆர்டிஸ்டிக் பெயிண்டர்ஸ் அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன் அடிஷன் டு தட் அவங்களுடைய தர்பார் சீன்ஸ், அவங்க ராஜாங்கள் நடத்தினது, ஒரு ஒரு பறவை அவங்க பார்த்துருப்பாங்க, அந்த பறவை வரைஞ்செடுத்துமானுவாங்க, அவங்க வேட்டைக்கு போகிறது, ஹண்டிங் சீன்ஸ் மேஜர் காம்பினேஷனாக இருக்கும். அண்ட் ஃபைனலி ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் பண்ணுறாங்க, பண்ணுறதுக்கான விஷயங்கள், இல்லை வார் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பட் மோஸ்ட்லி இவங்க இந்த பெயிண்டிங்ஸ் பண்ணாலும் இது கூட ஒரு லெவலில் வந்து ரிலீஜியஸ் பெயிண்டிங்ஸ் பண்ணாங்க. யூ கனாட் சே தட் தே டிட்ன்ட் டூ தி ரிலீஜியஸ் பெயிண்டிங் அட் ஆல். பட் அவங்க ரிலீஜியஸ் பெயிண்டிங்காக பண்ணது எதுவுமே டைரக்ட் இஸ்லாமிக் ரிலீஜன், அவங்க ஃபாலோ பண்ண ரிலீஜன்ல இல்லை தவிர, தே டிட் த ரிலீஜியஸ் பெயிண்டிங்ஸ் ஆஃப் ஹிந்துசம், ராமாயணம் மகாபாரதமே பெயிண்டிங்காக பண்ணியிருப்பாங்க. ஐ ஷோ யூ தட் இன் அடிஷன் தட் இஸ்லாமிக் ரிலீஜன்லேயே சூஃபி சயின்ஸோடைய ஐடியாவில் நீங்கள் பண்ணிருப்பாங்க. தோ மெனி பீப்புள் டோன்ட் பிளேஸ் இஸ்லாம் சூஃபிஸ் அஸ் கம்ப்ளீட்லி இஸ்லாமிக், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு சோஷியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் மாதிரி நிறைய இடத்துல பிளேஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் யூ கேன் சே த பிளேசஸ் ஆஃப் இஸ்லாமிசம் இஸ் தேர் அண்ட் சூஃபிசம். ஸோ அதனால அந்த பெயிண்டிங்ஸும் யூ கேன் சே இட் அஸ் ரிலீஜியஸ் பட் நாட் இன் அ ஹோல் தட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ரிலீஜியஸ் பெயிண்டிங். ஒரு ரிலீஜியஸ் டெக் ஒரு கேனான் எடுத்து இல்லை ஒரு ரிலீஜியஸ் ஃபார்முலேஷன் எடுத்து இவங்க பெயிண்டிங் பண்ணல. யூஸ் அ பிரில்லியன்ட் அண்ட் போல்ட் கலர்ஸ், அக்யூரசி இன் லைன் டிராயிங் ஆஸ் லைக் தர் ஆர்கிடெக்சர் பெயிண்டிங் டு ஹேட் ஆர்னமெண்டேஷன். ஸோ பிரில்லியன்ட் அண்ட் போல்ட் கலர்ஸ்னா மோஸ்ட்லி இப்போ கலருடைய ஐடியா கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன் இந்த மாதிரி ப்ளூ மாதிரி கலர்லாம் இவங்களுக்கு கிடையாது, வெஜிடபிள் கலர்ஸ்லாம் இவங்களுக்கு இப்படியும் தெரியாது, இந்த மாதிரிலாம். ரைட் நவ் தி ஐடியாஸ் ஆஃப் கேமன் சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கலர் எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி எப்படி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் அவங்களுக்கு வந்துருச்சு. இன்ஃபேக்ட் இந்த இப்போ வர கலர்ஸ்லாம் ரொம்ப பிரைட் கலர்ஸ் ஆகும், பிகாஸ் இயர்ஸ் பாஸ் ஆன் ரைட், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பாஸ்ட். ஸோ வித் தட் தெர் இஸ் நியூ நாலேஜ் ஆஃப் விச் கலர் கேன் பி அப்டைன் ஃப்ரம் விச் அப்படின்றதுலாம் வந்துருச்சு. ஸோ திஸ் கிரியேட்ஸ் அ பிரில்லியன்ட் கலர் ஐடியா, இல்லை டார்க் கலர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அபப்ரம்சா பார்க்கல, மியூட்டட் கலர்ஸ் அப்படின்னு தான் இருக்கணும் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி என்ன ஃபேஸ் தான் அபப்ரம்சா. மியூட்டட் கலர்ஸ்னா என்ன, ரெட்டே கொஞ்சம் டல் ரெட்டாக இருக்கும், அந்த மாதிரியான கலர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ டார்க் கலர்ஸ் நல்லா பிரைட் கலர்ஸ் வருது. அக்யூரசி இன் லைன் ட்ராயிங், ஒரு லைன் போட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அபப்ரம்சால பார்த்தீங்கன்னா சைனஸோட லைன்ஸ் இருக்கும் சைட்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அஃப்கோர்ஸ் பார்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆஸ் லைக் ஆர்கிடெக்சர் பெயிண்டிங் டு ஹேட் ஆர்னமெண்டேஷன்ஸ். ஆர்னமெண்டேஷன்ஸ் என்ன, ஆர்கிடெக்சர்ல உங்களுக்கு பீத்து தூரா, வெஜிடல் ஃபார்மேஷன்ஸ் டெக்னிக், இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி ஒரு ஆர்னமெண்டேஷன்ஸ் பண்ணுவாங்க, ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி மாத்தினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பெயிண்டிங்ஸ்லயே அவங்க வந்து ஆர்னமெண்டேஷன்ஸ் பண்ணிருப்பாங்க. நிறைய சைட்ல இருக்க பார்டர்ஸ்க்கே பாத்தீங்கன்னா ஃபிளாரல் டிசைன் எக்ஸ்ட்ரா போடுவோம். இப்ப நம்ம வர பெயிண்டிங்ல பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பார்டர் பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சு முடிச்சிடும். ஆனா அப்பா வந்து அவங்க அவ்வளவு ஆர்னமெண்டெல்லாம் சைட்ல இருக்கிறதுலாம் வந்து பூ மாதிரி எல்லாம் போட்டு நிறைய லாட் ஆஃப் மினி லாட் ஆஃப் ஒர்க் ஜஸ்ட் ஃபார் அ பார்டர் தே யூஸ்ட் இட். இந்த ஆர்னமெண்டேஷன் எக்ஸசிவா யார் டைம் ஆகுதுன்னா முகல்ல எக்ஸசிவ் ஆர்னமெண்டேஷன் பண்ணது யாரு, ஷாஜகான். ஸோ லைக்வைஸ் இன் பெயிண்டிங்ஸ் ஆல்சோ ஆர்னமெண்டேஷன் ஹவ் அச்சீவ் தி வென்ட் டு தி கிரேட்டஸ்ட் எக்ஸ்ட்ரீம் டியூரிங் த டைம் ஆஃப் ஷாஜகான். ஐ ஷோ தோஸ் பெயிண்டிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட், யூஸ் அ ஃபோர் ஷைட்டனிங் டெக்னிக் வேர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ட்ரான் இன் அ வே தட் தே லுக் க்ளோசர் அண்ட் ஸ்மாலர் தேன் தே ரியலி ஆர். ஃபோர் ஷார்ட்டனிங் டெக்னிக்ஸ் அதாவது எப்படின்னா வந்து இது ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ஆர்கிடெக்சர்லேயே ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ ஏதோ வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்டுடைய விசிபிலிட்டி லென்த் எல்லாம் வேற மாதிரி இருக்கணும், அதாவது இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆப்ஜெக்ட். ஸோ பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் அப்படி நார்மலா வரதுன்னா ஹாரிசானுக்கு பக்கத்துல வர மாதிரி இருக்கும், அதோட டெப்த் சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதுலயும் கிராவிட்டி கொடுக்கணுன்றது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காம்போனன்ட் முன்னாடி எடுத்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதாவது இப்ப ஃப்ரண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குப்பா, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் இதை நம்மளவங்க இப்படி பெருசா வரைவாங்க, புரியுது அவங்களுக்கு? இப்படிதான் நார்மலா வரையணும். என் கை எப்படி இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா?
ஸோ இதுதான் வந்து இஸ் அ நார்மல் பிக்சர் ஆஃப் தி போர்ட்ரேட். இப்படி வரையணும், இது பின்னாடி இருக்கிற இமேஜ், இந்த ரெண்டு இமேஜ் இருக்கும். இப்படி வரைய வேண்டிய இமேஜை, நார்மல் பெர்செப்ஷன்ல வரைய வேண்டிய இமேஜை இப்படி வரைஞ்சிருப்பாங்க. இப்படிலாம் என்ன அர்த்தம்னா, இது முன்னாடி இருக்கு, இது பின்னாடி இருக்கு, பட் ஆனா இதோடைய சைஸை வந்து இப்ப இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகுது, கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு, டீட்டெயிலிங் இருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் ஃபோர் ஷார்ட் ஷார்ட்னிங் டெக்னிக். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெக்கானிசம் அஃப்கோர்ஸ் அது பின்னாடி இருக்குன்ற ஒரு ஐடியாவை கிரியேட் பண்றாங்க, பட் ஆனால் அந்த பின்னாடி இருக்கிற விஷயத்துடைய ஆக்சுவல் சைஸ், அந்த இமேஜுடைய ஃப்ரண்ட் ப்ரொபோர்ஷனுக்கு ஏற்ற இமேஜ் சைஸ்ல பின்னாடி இருக்காது, வேற ஒரு சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கும். பெயிண்டிங் பேஸ்ட் ஆன் க்ளோஸ் அப்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் தட் யூ கேன் சீ இட் இன் தி பெயிண்டிங்ஸ். மசில் லெவல்ல பெயிண்டிங் வந்து க்ளோஸ் அப்சர்வேஷன் பண்ணிருப்பாங்க. கேலிகிராஃபி டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இந்த பெயிண்டிங் ஜென்ரலி அலாங் த பார்டர்ஸ். ஸோ இது ஜென்ரலாவே வந்து இல்லஸ்ட்ரேட்டட் மனுஸ்கிரிப்ட்ஸ் நான் சொல்லக்குள்ளே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் ஒரு கதை எடுத்து இவங்க வரைவாங்க, அந்த கதையில இருக்கிற டெக்ஸ்ட் மொத்தமா அந்த ஃபுல் உரையினுடைய அந்த போயட்ரியை எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்த ஜஸ்ட் ஒரு சீன்ல இப்படி வந்தார் அப்படின்ற மாதிரி எழுதுனா அந்த சின்ன ஒரு ப்ரீஃப் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டும் அப்படின்னா அந்த பெயிண்டிங்ல இன்ஃபியூஸ் ஆயிரும் இருக்கிற ஆன மாதிரி இருக்கும். சரிங்களா, பெயிண்டிங்ல இன்ஃபியூஸ்னா there will be a border drawn. சரிங்களா, ஒரு ஒரு border மாதிரி, ஒரு flower border மாதிரி இருக்கும், அதுக்கு நடுவில் எழுதி இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பட் ஹேட் நோ டைமிங் ஃபார் பெயிண்டிங் தோ ஹி பேட்டர்னைஸ்டு பர்ஷியன் ஆர்டிஸ்ட் சாரி பாபர் ஹேட் நோ டைமிங் ஃபார் பெயிண்டிங் தோ ஹி பேட்டர்னைஸ்டு பர்ஷியன் ஆர்டிஸ்ட் மீன்ஸ். ஸோ அல்டிமேட்டா ஃபர்ஸ்ட் எம்பரர், மேஜர் எம்பரர் ஆஃப் முகல்ஸ் யார், பாபர். ஸோ பாபர் வந்து கேப்சர் பண்ணி அவர் ரூல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே அவருக்கு பெரிய டைம் மிஸ் ஆச்சு, அண்ட் அவர் வர்றதுக்குள்ளார அந்த அந்த ஸ்பேஸ் டைம்ஸ் எல்லாமே. ஸோ ஆஸ் சூன் அஸ் ஹி கம்ஸ் இன் டு இந்தியா, வாட் இட் டஸ் அப்படின்ற ஆங்கில பார்த்தா இவர் ஒரு பெருசாக பெயிண்டிங்கில் பண்ணல, எக்ஸப்ட் தட் ஒரு பர்ஷியன் ஆர்டிஸ்ட் மீன்ஸ் ஆகுது அப்படின்றது ஒரு பேட்டர்னைஸ் பண்ணிருக்கிறார். இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த பர்ஷியன் ஆர்டிஸ்ட் இந்த பிக்சர்ல வருது அப்படின்னா, திஸ் இஸ் ஹவ் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பர்ஷியன் காட் அலாங் வித் தி இந்தியன் ஐடியாஸ். ஸோ இந்தியாவில் அதுக்கு முன்னாடி மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் சின்ன தான் பெயிண்டிங் ஓவியம் வரைகிறதுக்கான ஐடியாஸ் இருந்துச்சு. பாலால் இருந்தாங்க, அபப்ரம்சால் இருந்தாங்க, இந்த மாதிரி வரைய ஓவிய கலையில இருந்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து இந்த பீன்ஸ் அட் லீட் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ நார்மலாக லோக்கல் பாப்புலேஷன் ஒரு ஐடியாவில் வரையலாம்னு இருந்தால் சொன்னாலும் இல்லை இல்லை இப்படி தான் நீ வரையணும், இப்படி தான் ராஜாவுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மாதிரி பர்ஷியன் ஆர்டிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுல இண்டோ பர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ் மிக்ஸ் ஆகி ஒரு புதுசு கிரியேட் ஆகும். தட் இஸ் ஹவ் தி பெயிண்டிங்ஸ் எவால்வ். ஓகே, ஸோ பாபர் மேஜர்லி ஹேட் நோ டைம். ஸோ அவருடைய பெயிண்டிங்ஸ்லாம் ஒன்று பெருசெல்லாம் கிடையாது, ஒன்று ரெண்டு பெயிண்டிங்ஸ் இருக்கு, பட் தட் இஸ் நாட் வர்த் டிஸ்கஷன். ஸோ நெக்ஸ்ட் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்ல முகல்ஸ்ல ஹுமாயூன், ஹுமாயூன் இஸ் த சன் ஆஃப் பாபர். ஸோ ஹுமாயூனோட ரெயின் வந்து 1530 டு 1540 அண்ட் 1555 to 1556. ஸோ இந்த ஒரு 15 இயர்ஸ் பீரியட் தான் இவருக்கு மொத்தமான ஒரு ரூலே இருக்கு. ஹி வாஸ் எக்ஸ்போஸ் டு பர்ஷியன் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் வைல் அண்ட் வென் அண்ட் எக்ஸைல். ஸோ அந்த 1542-1555 இருக்குல்ல, இந்த இடைப்பட்ட டைம்ல இவாஸ் எக்ஸைல், இவாஸ் த்ரோன் அவுட் பை ஷெர்ஷா. ஸோ அந்த இடைப்பட்ட டைம்ல இவர் வந்து எக்ஸைல் இருக்கிறார். அந்த எக்ஸைல் இருக்கிற டைம்ல ஹி கம்ஸ் அக்ராஸ் லாட்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ். ஹி ப்ராட் டூ பெயிண்டர்ஸ் ஃப்ரம் பர்ஷியா, மீர் சயித் அலி அண்ட் அப்துல் சமாத் கான். இந்த ரெண்டு நேம் இம்பார்ட்டன்ட்பா, மீர் சயித் அலி அண்ட் அப்துல் சமாத் கான். ஸோ ஹூ ஆர் த பெயிண்டர்ஸ் ஹுமாயூன்ஸ் கோர்ட் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தான், மீர் சயித் அலி, அப்துல் சமாத் கான். இதுக்கு முன்னாடி பாபர்ல இருந்தது யாரு, பாபர்ல இருந்தது பீன்சார். ஸோ இந்த பெயிண்டர்ஸ் உடைய நேம க்வெஸ்சன்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹென்ஸ் பர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டார்டட் இன் முகல் பெயிண்டிங்ஸ் கம்ப்ளீட்லி, மீர் சயித் அலி அண்ட் அப்துல் சமாத் கான். ஸோ இதுக்கு முன்னாடி பீன்சாத் வந்து கூட தான் இருந்தாரு, பட் ஒரு கர்கானஸ் லெவலில் கிரியேட் பண்ணல. கர்கானஸ்னா ஒரு கில்டு சிஸ்டம் மாதிரி, ஒரு ஃபுல் ஒரு ஒரு பில்டிங் ஃபுல்லாக இந்த மாதிரியான பர்சன்ஸ் உட்கார வச்சு ஒரு கில்டு சிஸ்டம் மாதிரி கிரியேட் பண்ணி எனக்கு இதை செஞ்சு கூட அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் பாபர் டைம்ல. ஹுமாயூன் லைட்டா ஹி ஸ்டார்டட் இட், ஹி சா தீஸ் பெயிண்டிங்ஸ் வென் வாஸ் இன் எக்ஸைல், ஹி வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை இட், ஹி பிராட் தி பெயிண்டர்ஸ். டியூரிங் திஸ் டைம் தி பெயிண்டிங் கம்ப்ளீட்லி ஆஃப் பர்ஷியன் அண்ட் கேரக்டர், பர்ஷியன்னா ஈரானியன். So Humayun, notable paintings of Humayun, Kamza of Nizami. Kamza of Nizami was the major work of Humayun. They were the illustrative paintings of 5 long narrative poems written by Nizami Ganjavi in 36 illustrated pages. அதாவது ஒரு 5 long narrative poems, 5 major narrative poems னா ஒரு 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 மாதிரி கதை சொல்ற மாதிரி இருக்கிற போயம்ஸ் எடுத்து, அது எழுதினவர் வந்து நிசாமி கஞ்சவி. இவருடைய பெயிண்டிங்ஸ் எடுத்து அந்த போயம் எடுத்து 36 பெயிண்டிங்ஸ் இவர் டயக்ராம்ஸா வரைகிறார், ஹுமாயூனுடைய கோர்ட்ல வரைகிறாங்க. ஸோ மேஜரா யார் லீட் பண்றது, த டூ பெயிண்டர்ஸ் மீர் சயித் அலி அண்ட் அப்துல் சமாத் கான், இவங்க ரெண்டு பேரும் லீட் பண்றதுனால இவங்க வரைகிறாங்க. அன்யூஷுவலி லார்ஜ் பெயிண்டிங் ஆஃப் த பிரின்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் டைமூர் நவ் ஒன் தி பிரிட்டிஷ் மியூசியம். He also commissioned at least 2 miniatures showing himself with the family members
a type of subject that was very rare in Persia, but was to be common among the Mughals. So, இது ஒன்றுனா பார்ப்போம். So, Kamza of Nizami. Opening of the manuscript of Kamza, Nizami's Kamza. இதுதான் வந்து அந்த புக்கோட ஓப்பனிங் பார்ட். இது நல்லா ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க உங்களுக்கு அந்த வேர்டிங்ஸ். Can you see? Right? ஸோ இது இதை சுற்றி எவ்வளோ அழகாக பார்டரிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த டெக்ஸ்ட் தான், அதாவது ஒரு புக்கோட ஓப்பன் ஃபோர் ஃப்ரண்ட்ல சும்மா எழுதி வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஆனால் அதை எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கு, இதுதான் திஸ் இஸ் த கவர் ஆஃப் த புக். ஸோ கம்ஸ் ஆஃப் நிசாமி பேஜ் ஃப்ரம் த இல்லஸ்ட்ரேட்டட் மனஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் கம்ஸ் ஆஃப் நிசாமி. ஸோ இல்லஸ்ட்ரேட்டட்னா என்ன, ஒரு புக்கை எடுத்து அதுக்கு உண்டான பெயிண்டிங்ஸ்லாம் போட்டு எப்படி வரைகிறாங்க. ஸோ நார்மலாக ஒரு பெயிண்டிங் ஒரு பேஜ் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கு. ஒரு பேப்பரை எடுத்து அந்த பேப்பர் ஃபர்ஸ்ட்லி மெட்டீரியலில் காப்பர் சல்ஃபேட் இருக்கு அந்த பேப்பர்ல. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு டோன் இருக்கு, அந்த கலர் கலர் டோன் இருக்கு. அதுல வந்து ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி அழகா அந்த வேர்டிங்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. மனுஸ்கிரிப்ட் ஃப்ரம் நிசாமிஸ் கம்ஸா டேட்டட் 1494 டிபிக்டிங் முகமது ஜர்னி ஃப்ரம் டெக்கா டு தி டோம் ஆஃப் தி ராக் டு தி ஹெவன். தி ஆர்ச் ஏஞ்சல் கப்ரியல் இஸ் சீன் டு முகமது ரைட் வித் தி மல்டிபிள் விங்ஸ். ஸோ இவர் தான் வந்து முகமது, ஓகேங்களா. ஸோ இவர் வந்து மெக்கா டு தி டோம் ஆஃப் ஏஞ்சலுக்கு போறாரு, ராக் ஆஃப் தி ஏஞ்சலுக்கு போறாரு. ஸோ இங்க பாருங்க கப்ரியல் ஏஞ்சல்லாம் இருக்கு. ஸோ அந்த டெக்ஸ்ட்லயே எப்படி வேர்டிங்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு கதை புக்கு மாதிரி இருக்கு பாருங்க. நார்மல் டைம்ல நம்ம வந்து ஒரு கதை புக்கு வாங்குவோம்ல, ஒரு சின்ன பசங்க கதை புக்கு வாங்கல, கீழே வந்து பிக்சர் இருக்கும், மேல அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த வேர்டிங்ஸ் வந்து பாக்ஸ்ல பண்ணி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. கீழே அந்த காபா, தி ஹோலி ஷைன் ஆஃப் மெக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டெபிக்டட் அண்ட் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அதாவது அசெண்டிங் அந்த ஒரு கிளவுடி ஃபார்மேஷன் எப்படி டெபிக் பண்ணிருக்காங்க பாருங்க, ஓகேங்களா. பட் ஸ்டில் இஃப் யூ சீ க்ளோஸ்லி இந்த பில்டிங்கோடைய காம்பவுண்ட் வாழ பாருங்க, ஒரு சின்ன பசங்க டயக்ராம் இருந்தால் எப்படி வந்து அந்த பெர்செப்ஷன் இல்லாமல், அதாவது நார்மலி இந்த சீன் வந்து இப்படி வந்திருக்க கூடாது, இப்படி வரா மாதிரி வருதுல, அப்படி வரக்கூடாது, அதுக்கு பதிலாக இப்படி வரணும். ஸோ கேன் யூ சி அதுக்கு பதிலாக எந்த மாதிரி உங்க டயக்ராம் ஒரு டில்ட் கொடுத்துருக்காங்க, பிகாஸ் திஸ் இஸ் தட் திஸ் இஸ் பிகாஸ் தே டிட்ன்ட் ஹேவ் த கிளியர் ஐடியா ஆஃப் தி பெர்செப்ஷன் இமேஜஸ். ஓகே, ஸோ கம்ஸ் அப் நிசாமி சீன் ஃப்ரம் தி ரொமான்ஸ் லைலா அண்ட் மஜ்னு த்வார்ட்டட் லவ் மீட் ஃபார் தி லாஸ்ட் டைம் பிஃபோர் தேர் டெத். போத் ஆர் ஃபெயிண்டட் அண்ட் மஜ்னு'ஸ் எல்டர் மெசஞ்சர் அட்டெம்ப்ட்ஸ் டு ரிவைவ் லைலா வைல் wild animals protect the pair from unwelcome intruders late 16th century illustrations. So Laila Majnu அப்படின்ற ஸ்டோரி நீங்க ரொம்ப ஃபேமஸா கேள்விப்பட்டிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டோரி தட்ஸ் வெரி 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 யூ நோ செலிபிரேட்டட் ஸ்டோரி, ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரியை கதையை அந்த அந்த கதையை பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. மேல அந்த பெயிண்டிங் அந்த கதையோட வேர்டிங்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. கேன் யூ சி ஸோ நடுவில் அந்த சப்ஜெக்ட்ஸ் லைலா மஜ்னு அவங்க ரெண்டு பேரும் வந்து டெத்துக்கு முன்னாடி மீட் பண்ற மாதிரி. ஸோ தேர் பீங் பிராட் கைண்ட் ஆஃப் அந்த டவரிங் இதெல்லாம் ஹோல்ட் பண்ணி அப்பலாம் அப்படிதான் மாதிரி டவர் ஹோல்ட் பண்ற மாதிரி இட்டு வருவாங்க. அண்ட் தேர் ப்ரொடெக்டட் பை அனிமல்ஸ், எங்க பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு கீழே பாருங்க, சிங்கம் புலி இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து மான் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் அந்த இன்ட்ரூடர்ஸ் இது பண்றாங்க, வாட் இஸ் இஸ் அவாய்டிங் தம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் தட் லவ் ஸ்டோரி இஸ் கம்ப்ளீட்லி எலாபரேட்டட் இன் திஸ் பெயிண்டிங். பட் ஸ்டில் இஃப் யூ லுக் க்ளோஸ்லி இது எல்லாமே ஒரு டெப்த்ல இருக்கணும், இது ஃப்ரண்ட்ல இருக்கணும், இது பேக்ல இருக்கணும், இது அதுக்கு பின்னாடி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆங்கிள் ஃபார்மேஷன் இருக்கும். பட் அது எதுவுமே இல்லை பாருங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் போர்ட்ரேயிங் திஸ் வே இன் த்ரீ டி ப்ரொஜெக்ஷன் வாட் தட் இட் இஸ் தே பிராட் இட் அப்வர்ட்ஸ். ஸோ இவர் வந்து இப்போ இந்த டாப்ல இருக்கிறார் பார்த்தீங்களா, இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். தேர் ஆக்சுவலி இன் தி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன், இப்போ ஒரு லைன்ல தான் இருக்கிறாங்க அவங்க, இவங்க இங்க இருக்கிறாங்க இவங்க இங்க இருக்கிறாங்க அப்படின்னா. பட் இன்ஸ்டெட் ஆஃப் போர்ட்ரேயிங் திஸ் வே தே போர்ட்ரேட் திஸ் வே. ஸோ மேல இருக்கிறாங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் மேல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிற மாதிரி. ஸோ கம்ஸ் ஆஃப் நிசாமி 1543 in the year, illustration of Miraj from the Kamza, probably created by the court painter Sultan Muhammad. This version was created for the Persian Shah Takhmas I. So in this case also you can see these are mostly paintings based on a poem. So there are imaginative tone. So that is influenced by the state of creating a painting. So you can see here, in the fire, or altar, or wavy winds, everything, and there's also a text canons that depicts what is happening. Okay. So Mughal miniature paintings attributed to Abdus Samad from 1550 to 1555. This is the earliest known example of Mughal painting which has been
described by J.M. Rogers as the variety of Islamic painting practiced in India principally in the 16th and 17th century. So, this is the first painting. From Vatala comes out, Nasmi, Adhukuri, this is the first panna paintings, Mughal paintings. And in this painting, there are a lot of fragments that has been missed out. Nariya miss aayiduchu. So, idella vandu blank areas. Idella cut aayi crop aana areas. Chumma white paper vachu fill panni irukraanga. Idha first paintings. In the painting la vandu ungalku paathina nariya vishayam pudusa vandirukum. This is what this is completely Persian in idea. But this is what ultimately became the blueprint for the practice of Islamic paintings hereafter. Okay. The painting is in color and gold on fine cotton fabric. So it's a cotton fabric and it is in colors and gold. What has survived of the picture depicts a ruler seated in a garden pavilion wearing a Central Asian dress. He is flanked by two servants and faces a visitor to either side of him are countries and nobles and in the background servants. So avaru vandha or garden pavilion la ukkandirukkar oru oru ruler avaru rendu pakkathula rendu slave rendu servants irukranga. That time the servants were slaves actually irukranga. ஸோ அவர் சுற்றி வந்து இந்த நோபல்ஸ் மற்ற கண்ட்ரியோட விசா ரூலர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அவரை பார்க்க வராங்க. இந்த பாருங்க ஒரு சின்ன சேரட்டில் எடுத்துட்டு வராரு பாருங்க, சின்ன பல்லக்கில் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இந்த மிஸ்ஸிங் ஃபோர் ரூம் ப்ராப்ளி டிபிக்ஸ் த டான்சர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் பர்ஃபார்மிங் அ கோர்ட்லி என்டர்டைன்மெண்ட். த சென்ட்ரல் ஃபிகர் இஸ் பிலீவ் டு பி ஹுமாயூன் த செகண்ட் முகல் எம்பரர். மெனி ஆஃப் தி ஹிட்ஸ் வர் ரீபெயிண்டட் டு டெபிக் லேட்டர் முகல் ரூலர்ஸ் கிரியேட்டிங் அ ஜீனாலஜிக்கல் சீன். ஆக்சுவலாக இதில் எப்படின்னா இந்த இந்த பெயிண்டிங் வந்து நிறைய நிறைய லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஹஸ் பின் ஆடட் பை தி லேட்டர் ரூலர்ஸ் ஆல்சோ. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வரைந்த பெயிண்டிங். இதில் சென்ட்ரல் பெயிண்டிங் சென்ட்ரல் பர்சன் இட் இஸ் பிலீவ் தட் இட் இஸ் ஹீஸ் ஹுமாயூன். ஓகேங்களா. ஸோ இதில் நிறைய தலைகள் பின்னாடி வந்து அந்த ஃபேஸ்லாம் இருந்ததில் லேட்டர் முகல் ரூலர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டு கிரியேட் எவ்ரி முகல் ரூலர் இஸ் திஸ் சீன் மற்ற அவருக்கு நடுவில் இருக்கிறதுல ஈ கிரியேட் எவ்ரி திங் அண்ட் தர் ஆர் பீப்புள் சரௌண்டிங் தர் லாட் அண்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சச் கைண்ட் ஆஃப் மித்தாலஜிக்கல் டெபிக்ஷன்ஸ். அதாவது இப்போ ஜஹாங்கீர்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தையும் அவர் தான் கையில் பிடிச்சிட்டு இருப்பாரு. ஜீசஸ்க்கு மேலே அந்த மாதிரி நிறைய மித்தாலஜிக்கலாக இவங்க வந்து பேச ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா, டு கிரியேட்டோ கிரேட்னஸ் அபவுட் தி எம்பரர் நம்ம நிறைய பேசி அவர் வந்து பெரியார் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து கிரியேட்டட் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. அண்ட் இன் திஸ் பிக்சர் தர் ஆர் லேட்டர் முகல் ரூலர்ஸ் ஆடட் அண்ட் திஸ் கிரியேட்டட் ஜியோலாஜிக்கல் சீன். இது வந்து ஒரு ஒரு ஃபேமிலி போர்ட்ரேட் மாதிரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அக்பர். Only with Akbar, the real essence of miniature paintings was established. So Akbar, we already said, one of the greatest emperor of India, a lot of things, architectural, it is he who created a lot of great things. Okay, ultimately, the ideas are coming out of it. But the idea of which is so grand, that we can prove it to Akbar. So Akbar's reign was between 1556 to 1605, one of the longest peaceful reign. So in the span he created a lot of things. Architecture nam already paathidom. So paintings, Mughal school of paintings originated in the reign of Akbar in 1560 AD. Emperor Akbar, he established a department for paintings and karkanas. Karkanas na enna guild system. So guild system na enna, ipo neenga vandha nariya inda kelvi vetirpinga rajaagalukkaga nariya vishayangal seivanga nariya families oru gramame rajaavu kudai thevaigalukku mattum seiyaradhukaga establish panuvanga. Take for example rajaavu thuni senju kudukku. ராஜா வந்து நிறைய துணி போடுறதுக்கு ரெடியா இருப்பா. என்னன்னா அவர்கிட்ட ஹி ஹாஸ் தி மணி டு பே ஆர் தி தி கோல்டு டு பே ஃபார் தோஸ் திங்ஸ். ஸோ அதனால என்ன பண்ணுவார், அவர் வந்து ஒரு 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 ஃபேமிலியோ இல்லை ஒரு வில்லேஜோ கூப்பிட்டு நீங்க எனக்கு மட்டும் தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி கிரியேட் பண்ற கில்ட்ஸ்க்கு பேர் தான் கர்கானாஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கில்ட் சிஸ்டம் கிரியேட் ஆச்சு. ஒரு ஊர் ஃபுல்லா வந்து கோல்டு ஸ்மித்தா இருப்பாங்க, ஒரு ஊர் ஃபுல்லா வந்து இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான கர்கானாஸ்ல அக்பர் கிரியேட்டட் ஈவன் கர்கானாஸ் ஃபார் பெயிண்டிங்ஸ். ஸோ ஒரு கேங் ஃபுல்லாக ஒரு ஃபேமிலியோ இல்லை ஒரு கேங்கோ இல்லை ஒரு அசம்பிளி ஹாலோ இந்த மாதிரி ஒரு ஒரு பில்டிங்கோ எல்லாமே ஃபுல்லாக அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. தே வில் பி ஒர்க்கிங் ஸ்லோலி, தேர் இஸ் நோ டைம் ரெக்குவயர்மெண்ட்னால் பொறுமையாக வேலை செஞ்சு ராஜாவுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அல்டிமேட்லி எவ்ரி திங்ஸ் ஃபார் த எம்பரர் ரைட். ஸோ அந்த அந்த லைன்ல தான் ஒர்க் பண்ணுவோம். திஸ் கில் சிஸ்டம் இஸ் ஃபார் எவ்ரி ரிலிஜியன் எவ்ரி கிங் ஆல்சோ. இன்ஃபேக்ட் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சோழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். சில பர்டிகுலர் ஊர்ல இருந்தோ இல்ல சில பர்டிகுலர் ஃபேமிலி லைன்ல இருந்தோ தான் வந்து இந்த கார்லண்ட் வாங்குறது, மாலை வாங்குறது, கோயில்ல அந்த மாதிரி திருப்பதிலாம் அதோட ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. சர்டன் ஃபேமிலி டூங் இட் ரிப்பீட்லி ஃபார் சென்ச்சுரிஸ். ஸோ இதெல்லாம் அன்னைக்கு பெஸ்டோ பண்ணாங்க உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அது அப்படியே இன்னைக்கு வரலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, பட் அ ஒர்க். ஓகே, கோல்ட் ஸ்மித் ஒர்க் இருக்கு, அயன் ஸ்மித் ஒர்க் இருக்கு, டெக்ஸ்டைல்ஸ் ஒர்க் இருக்கு, அந்த மாதிரி ஒர்க்ல ஒரு பெயிண்டிங்கும் ஒரு ஒர்க் ஆகிட்டாங்க இவங்க. ஸோ வெர் டிப்ளாய்ட் அக்பர் லுக்ட் அப்பான் பெயிண்டிங் அஸ் அ மீன்ஸ் ஆஃப் ஸ்டடி அண்ட் அம்யூஸ்மெண்ட்ஸ். ஹென்ஸ் ஹி ரெகுலர்லி கேவ் அவார்ட்ஸ் டு தி பெயிண்டர்ஸ். ஸோ அக்பர் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்ரன். ஸோ இவர் என்ன பண்றாரு, நிறைய பெயிண்டிங்ஸ் பெயிண்டர்ஸ் என்கரேஜ் பண்றது மட்டும் இல்லாமல்
ஹி சா திஸ் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் ஸ்டடி. ஸோ சும்மா நம்மளை பற்றி நம்ம வரைஞ்சிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு அவுட்வர்ட் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அதை டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு புக்கை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து இந்த பெயிண்டிங்லாம் போகிறதுனால ஸ்டடியாக மாறும் அது அப்படின்ற மாதிரி நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருப்பார். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் டிட் வாஸ் ப்ரிட்டி சக்ஸஸ்ஃபுல் இன் தட். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிக்டோகிராஃபிக்கில் ஒரு ராமாயணம் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அர்லியராக உங்களுக்கு குப்தா பீரியட்ல வந்து ராமாயணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து வேர்டிங்ஸாக இருக்குது அப்படின்னா, அக்பர் மேட் இட் ஃபார் ஹிஸ் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ். ஸோ அதனால அந்த கதை இன்னும் ஈஸியாக புரியும் இல்லை. So in a sense, the study is happening. Okay. Reign of Akbar is known for the initial works of Mughal school done by Mir Sayyid Ali and Abdul Samad Khan, who were originally employed by Humayun from Persia. So initial phase, as I said earlier, Humayun onnu perusa pannala. Humayun pannadellame or anga avaru kooda irundha rendu painters vechi konjam edu pannaru. And it was during the time of Akbar, Akbar employed whom his father brought. மேர் சயித் அலியும் அப்துல் அப்துல் சமாத் கான் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு கம்ப்ளீட் ஒரு கற்கானா மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி இனிஷியல் ஃபேஸ்ல தீஸ் டூ பெயிண்டர்ஸ் ஆர் தி ஒன்ஸ் ஹூ ஆர் மேஜர்லி டூயிங் தி வொர்க்ஸ். லேட்டர் அஸ் அ கற்கானாஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பெயிண்டர்ஸ் ஆர் ட்ரெயின்ட் பை தீஸ் பீப்புள். அல்டிமேட்லி இட் எஸ்டாப்ளிஷ் அ கிளியர் ஸ்கூல் இட்செல்ஃப். அபார்ட் ஃப்ரம் தீஸ் டூ, மோர் தன் ஹண்ட்ரட்ஸ், மோஸ்ட் ஆஃப் தெம் ஹூம் வேர் ஹிந்துஸ் ஃப்ரம் குஜராத், குவாலியர் அண்ட் காஷ்மீர். ஸோ இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டார்டட் ஒர்க் இன் கற்கானாஸ் ஆஃப் அக்பர். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஸ்கூல் சிஸ்டம் கிரியேட் பண்றாங்க. So features of miniature during Akbar. Illustrative serialization of texts like Ramayana, Mahabharata, Tutinama, Akbarnama. Okay. So Ramayana, Mahabharata novel on the illustrative va drop pandranga. Illustrative na as I said kadai eduthu and kadai vandu oviyangala oru page ku oru depiction appadina mari panni mulu kadai oviyam vagaila solradhu. சில இடத்துல அதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது அந்த பெயிண்டிங்ஸ்லேயே, சில இடத்துல கீழே ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி மொத்த கதையை அந்த பெயிண்டிங்ஸாக சொல்லுவோம். இந்த மாதிரி அக்பர் பேரில் உருவாக்கப்பட்டது ராமாயணா, மகாபாரதா, தூத்திநாமா, அக்பர்நாமா. ராமாயணா மகாபாரதா அதே பேரில் வைக்கல, இவங்க வேற பேரில் பண்ணாங்க. டியூட்டிநாமா அப்படின்றது வந்து ஒரு டேல் ஆஃப் பேரட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஒரு பேரட் வந்து கதை சொல்லும், அந்த கதையை பேஸ் பண்ணி இந்த பெயிண்டிங்ஸ் இருக்கும். அக்பர்நாமா அக்பருடைய ஓன் ஸ்டோரியை டெபிக் பண்ணியிருப்பாங்க. போர்ட்ரேட்ஸ் வேற ரேரிட்டி, எட்டு female portraits were greater. Female figures depiction adapted from early Rajasthani paintings. So Rajasthani paintings contemporary in the time earlier evolve varikum solirukkaranga, the Maru Gujara style or Abad Pramsa style la ungalku anda feature irukum appadina adu irukra maari, in the low waist, bigger breast, pointed fish like eyes, free hair, indha maari vishayangala female painting Rajasthani painting la depict panna ideas appadi avanga adapt pannitaanga. So human figures with beautiful round faces. Depiction of figures in motive motions, raised arm, raised portion arms. Already நம்ம இதை பத்தி பேசிருக்கோம், ஒரு ஆர்ம் மூவ்மெண்ட்ல இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலையை பண்ற மாதிரி இருக்கிறதுல figures வரைஞ்சிருக்காங்க. So this create a kind of active motions. Well packed composition with canvas being highly populated. Physiography was well proportioned with three types, mainly derived from Deccani paintings. Women depicted wearing four cornered pointed skirts and transparent muslim ears. Turbans worn by men are small and tight. So, இப்போ வந்து இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆட் ஆகிறதுக்கான எக்ஸாம்பிள் லோக்கல் ட்ரீஸ் இந்த பெயிண்டிங்ல டெபிக்ட் ஆகுது. பர்டிகுலரா டெக்கானி ட்ரீஸ் தான் மேஜரா டெபிக்ட் ஆகுது. டெக்கானி ட்ரீஸ் தான் இந்த தென்னை மரம், வேப்ப மரம், இந்த மாதிரியான விஷயங்கள். தீஸ் ஆர் பிரைமரி நோன் ஃபார் டுவீன் மோர் இன் டெக்கானி ஏரியாஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் டெபிக்ட் ஆரம்பிக்குது. த கேன்வாஸ் இஸ் கம்ப்ளீட்லி பாப்புலேட்டட். ஸோ அர்லியர் ஈரானியன் ஸ்டைல கூட அந்த அளவுக்கு பாப்புலேட்டடா கேன்வாஸ் இல்லை, பட் இப்போ பாப்புலேட் பண்றாங்க. And women வந்து ஃபோர் பாயிண்டட் ஸ்கர்ட்ஸ் அப்படின்னா, கீழே ஸ்கர்ட்டோடைய டாப் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும், நாலு பக்கம் அந்த ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். டிபிக்ஷன் வந்து ஃபோர் பாயிண்டடாக காமிக்கிற மாதிரி இருக்கும். ஐ ஷோ தி பிக்சர்ஸ். அண்ட் டிரான்ஸ்பரண்ட் முஸ்லீம் வெயில்ஸ், மேலே போடுற தாவாணி வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். டர்பன்ஸ் அஸ் ஐ செட் அர்லியரே நான் சொல்லியிருக்கேன், மினியேச்சர் பெயிண்டிங்ஸில் டர்பன் வந்து மென்னுக்கு ஜென்ரலாகவே அவைலபிள் போட்டுருவாங்க. ஸோ நோட்டபிள் பெயிண்டிங்ஸ் டியூரிங் அக்பர், டியூட்டிநாமா ஃபர்ஸ்ட், டியூட்டிநாமா ஒர்க் ஆஃப் முகல் ஸ்கூல் இல்லஸ்ட்ரேட்டட் 52 ஸ்டோரிஸ் இன் 250 miniature paintings commissioned by Akbar. So, Tutinamana enna? Tutinamandrathu andha oru parrot vandha kadha sollum. Okayla? Andha kadha motta ethana kadha solludhu andha parrot? 52 stories solludhu. Andha 52 stories 250 miniature paintings commission pandranga. Idu epdi equal ah pandrangala oru story ku ethana appadina? Appadi illa kedaadhu. Oru story la painting pandrathukana scope neraya irukku. Oru story la kammiya irukum. So, as it is andha 52 story um andha story solradhu thevappatta பெயிண்டிங்ஸ் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் தான் அக்பர் கமிஷன் பண்றாரு. ஸோ முதல்ல கதை, அதாவது எப்படி சொல்றது, ஓவிய வடிவம் கொடுக்கப்பட்ட ஒரு கதை. தீம்ஸ் ஃப்ரம் 12th சென்ச்சுரி சான்ஸ்கிரிட் டேல் சுகஸ்தபத்ரி ஆர் 70 டேல்ஸ் ஆஃப் பேரட். இந்த பேரட் டேல்ஸ் 52 ஸ்டோரிஸ் இன் கன்சிக்யூட்டிவ் 52 நைட்ஸ். அண்ட் பை தீஸ் ஸ்டோரிஸ் த பேரட் ட்ரைஸ் டு டீச் மாரல் டு இட்ஸ் ஓனர். ஓகேங்களா? ஸோ இந்த டூட்டி நம்ம என்னது,
சுகஸ்தபதி அப்படின்ற ஒரு சான்ஸ்கிரிட் டேல், அதுல வந்து 52 கதையும் 52 நைட்டுக்கு அந்த பேரட் சொல்லுது. அந்த ஒரு ஒரு கதையும் இவங்க வந்து மினியேச்சர் பெயிண்டிங்கா டெபிக் பண்றாங்க. அண்ட் அல்டிமேட்லி த மாரல் ஆஃப் தட் ஸ்டோரி இஸ் டு டீச் தி குட் திங்ஸ் ஃபார் தி பேரட்ஸ் ஓனர். ஓகேங்களா, த ஒர்க் கம்ப்ளீட்டட் இன் 5 இயர்ஸ் பை மீர் சையத் அலி அண்ட் அப்துல் சமாத் கான். டெக்ஸ்ட் ரிட்டன் பை நக்ஷபி, த பர்ஷியன் பிசிஷியன் அண்ட் சூஃபி சைட். நவ் த பெயிண்டிங் இஸ் இன் கிளீவ்லாண்ட் மியூசியம் ஆஃப் ஆர்ட் யூஎஸ்ஏ. ஓகேங்களா, ஸோ 250 பிக்சர் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ், நாட் மோர் தன் த சைஸ் ஆஃப் A4 ஷீட், இதை வரைஞ்சி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 5 வருஷம் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ யூ கேன் இமேஜின் ஹவு ஸ்லோ த ப்ராசஸ் வாஸ். இன் டுடேஸ் டம் வி கால் இட் ஸ்லோ, பட் இன் தட் டேஸ் டம் இட் இஸ் தட் தெர் இன்ட் ஹவ் எனி கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஃபாஸ்ட்னஸ் பண்ணணும். பிக்சருடைய கிளாரிட்டி எப்போ ரெடி ஆகுதோ அப்போ தான் அவங்க நெக்ஸ்ட் பிக்சருக்கு மூவ் ஆகிறாங்க. ஸோ தட் சேஸ் ஆல் ஹவு தேவர் கீன் டு கிரியேட் தட் டேஸ் பர்ஃபெக்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பிக்சர். ஸோ இங்க பாத்தீங்களா பேரட் இருக்கு, அந்த பேரட் வந்து கதை சொல்லுது. ஸோ உமன்ஸ் எல்லாம் பாருங்க, ஸ்லிப்பர்ல அந்த ஃப்ரண்ட்ல பிரெண்டா பெண்டா இருக்கிற மாதிரி ஸ்லிப்பர்ஸ். இன்ஃபேக்ட் அந்த ஸ்ட்ரக்சரே, ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து அப்படியே எப்படி டாப்ல இருக்குன்னு காமிக்கணும், தே டு ஃபோர் ஷார்ட் நட், தே டு இன்வெர்ட் அண்ட் ஷூட் ஃப்ரம் த டாப் ஆஸ் வெல் ஆஸ் வெல் அஸ் த பிக்சர் அப்படியே டெபிக் பண்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. டைல்ஸ்ல கலர்ஸ் இருக்கு, பேக்ரவுண்ட் இமேஜஸ்ல கலெக்ட், மைன்யூட் டீடைலிங். ஸோ எவ்ரி திங் இஸ் பின் டன் அண்ட் ஹியர் தேர் ஆர் டெக்ஸ்ட் தட் இஸ் தேர் ஆர் ரிட்டன் பர்டெயினிங் டு தட் ஸ்டோரி. So, parrot address is Kojastha. Actually, Kojastha is one of the person that was elaborated in that Sanskrit tale. That is nothing, that is, we don't need to deal with that areas or other question areas. But just remember the name. Kojastha is the character depicted in Tutinama. Okay, so and that questions keta kekalam, but not that much important. Even here, in the floor corner designs, வாலுக்கான டிசைன்ஸ், பேக்ரவுண்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்கிற டிசைன், அதுல இருக்கிற பார்டருக்கான டிசைன், ஆல் தீஸ் திங்ஸ் வேர் மைன்யூட்லி டன் அண்ட் பிரசன்ட் ஹேட் கிரேட் பேஷியன்ஸ் டு டு இட். இங்க பாருங்க அந்த ஃபிளார்ல இருக்கிற அந்த உள்ள இருக்கிற அந்த இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கு, அந்த மகரந்தம், அதெல்லாம் கூட பிக்சர்ல எவ்வளவு பொறுமையா அழகா டெபிக் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் தூத்தி நம்ம அந்த பாப்புலர் டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கதக் கன்சிடர்ட் அ காம்பினேஷன் ஆஃப் இந்தியன் அண்ட் பர்ஷியன் ஃபார்ம்ஸ் காட் அ மீடியம் ஃபார் டிஸ்பிளே இந்த பெயிண்டிங்ஸ் ஆஃப் தூத்தி நம்ம. ஸோ இதுல தான் நம்ம சொன்னது இந்த 4 பாயிண்டட் ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா, ஸ்கர்ட்ஸ் பாத்தீங்களா, 1-2 அந்த மாதிரி பாயிண்டட் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ எஜ் ஒரு கார்னர் 4 பக்கம் இருக்கிற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் 4 பாயிண்டட் ஸ்கர்ட்ஸ். இதை வந்து டெபிக் பண்ணிருக்காங்க, இதில் தான் ட்ரெஸ் போட்டுருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்பரண்ட் முஸ்லீம் வெயில், கேன் யூ சி இட், தாவணி மட்டும் இல்லை, சில சமயம் ஸ்கர்ட்ஸே வந்து அந்த முஸ்லீம் வெயிலில் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் த பாஸ்டர்ஸ் ஆர் இன் சைட் ஃபேஸ், ஒரு ஃபேஸை வந்து நல்லா டெபிக் பண்ணது வந்து சைட் ப்ரொஃபைல தான் நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் தேர் டூங் இட் ஆக்சுவலி. ஸோ அண்ட் இன் அடிஷன் டு தட், இது கதக் டான்ஸ் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் இந்தியன் அண்ட் பர்ஷியன் ஃபார்ம்ஸ். இன் தூத்தி நம்ம this dance form is depicted in pictures. Okay, let's see, these are some of the pictures that has been depicted in the ore painting kedaadu, I've just assembled from various paintings and put it together. Okay, so this is how a typical picture of page of Tutinamma is as like. So or proper page eppadi irukum appadina ipdi dhaan irukum, or kadha ezhudite varanga nadula or picture paathinga. So this is how they are creating this illustrated story pages, right? Can you see it, how they have done it? So next, அடுத்த இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து ஹம்சநாமா, மோர் ரிஃபைன்ட் அண்ட் டெவலப்ட் ஒர்க் தென் தூத்தி நாமா. இல்லஸ்ட்ரேட் ஆன் கிளாத், ஒரிஜினலி கன்சிஸ்டிங் ஆஃப் 1400 லீவ்ஸ் அண்ட் 17 வால்யூம்ஸ். பெயிண்டிங் பேஸ்ட் ஆன் த பர்ஷியன் ஹம்சா நாமா ஆர் தஸ்தானி அமீர் ஹம்சா. ஹம்சநாமா வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபேன்சிபுல் ஸ்டோரிஸ் அபவுட் அமீர் ஹம்சா, தி அங்கிள் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்க்கு ஒரு அங்கிள் இருந்தார் அமீர் ஹம்சா அப்படின்ட்டு, அவரை பத்தின கதைகள் இதெல்லாம். ஸோ இட் ஹஸ் பின் டன் ஆன் 1400 லீவ்ஸ் இன் 17 வால்யூம்ஸ். இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்கிரேவேட் பண்ண ஸ்டோரிஸ். இப்போ நம்ம வந்து புத்திசம்ல நம்ம பார்க்கக்குள்ள சொல்றோம், புத்தருடைய இதுக்கு முன்னாடி அந்த பிறப்புகளை வந்து ரொம்ப எக்ஸ்கிரேவேட் பண்ணி எலாபரேட் டிராயிங்ஸா வரைஞ்சிருப்பாங்க, எலாபரேட் பெயிண்டிங்ஸா பண்ணிருப்பாங்க. த சேம் வே இன் ஹம்சநாமா, திஸ் லீவ்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் டிராயிங்ஸ், திஸ் கைண்ட் ஆஃப் பெயிண்டிங் ஒர்க்ஸ் ஹஸ் பீன் டன் எக்ஸ்டென்சிவ்லி. ஓகே, ரைட். அண்ட் திஸ் இஸ் ஃபர்தர் மோர் டெவலப்மெண்ட் ஆன் தூத்தினமா. தூத்தினமோட அடுத்த ஸ்டேஜில் இதோட டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த ஸ்டோரிஸ் வர் டிஸ்லைக்டு பை பாபர் பட் என்ஜாய்ட் பை கிராண்ட்சன் அக்பர். It took 14 years to complete the work, now in private collection in Switzerland. So, Thuthirama is in the USA, Hamsanama is in Switzerland. And this took 14 years. So, 1400 leaves, 14 years, in a sense, one year has 100 leaves. Okay? Right? So, these stories were very much enjoyed by Akbar. That was one of the reasons he commissioned it. So, Hamsanama, the spy Zangbar bringing Maghia to the city of Tawarib.
ஸோ ஒரு ஸ்பை எப்படி வந்து இட்டு வராரு அப்படின்ற மாதிரி இந்த பிக்சர் இட்செல்ஃப் இஸ் டிபிக்டட் கம்ப்ளீட்லி அஸ் செட் ஃபோர் ஷார்ட்னிங் டெக்னிக் இது முன்னாடி இருக்கு பட் ஆனால் சின்னதாக இருக்கு இந்த நடுவில் பிக்சர் இருக்கு மறுபடியும் இது பின்னாடி இருக்கு இட் ஹஸ் பின் ப்ரொஜெக்டட் அப்வர்ட்ஸ் ஓகே ஸோ அம்சராமா மிர் சயித் அலி த ப்ராஃபிட் ஆஃப் எலியாஸ் இஜியாஸ் ரெஸ்கியூவிங் பிரின்ஸ் நூர் அண்ட் தஹர் ஃப்ரம் ட்ரவுனிங் இன் தி ரிவர் ஃப்ரம் அக்பர்ஸ் காப்பி ஸோ ஒன்ஸ் அகே இந்த ஹம்சநாமா மாதிரி விஷயத்தில் அக்பர் மட்டும் தான் வரைஞ்சிருக்காரு அப்படின்னு கிடையாது இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் இதெல்லாம் காமன் டெக்ஸ்ட் இதை வந்து நிறைய பேர் பண்ணிருப்பாங்க இப்போ ராமாயண மகாபாரதம் ஒருத்தர் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணாமல் நிறைய பேர் எடுக்கலாம் டைரக்ட் பண்ணலாம் இல்லை அதே மாதிரி தான் ஹம்சநாமா இது இது அக்பர் வரைஞ்சார் ஸோ அக்பருடைய காப்பியில் இந்த ப்ரொஃபத் தி மே சயித் அலி த ப்ராஃபத் அலியாஸ் ஹிஸ் ரெஸ்கியூ பிரின்சஸ் நூர் பிரின்ஸ் நூர் அண்ட் தஹர் ஸோ ரெண்டு பேரை காப்பாற்றுறார் எதுலேருந்து தண்ணியிலேருந்து ட்ரவுனிங்லேருந்து தண்ணியிலேருந்து ஸோ வாட்டர் எப்படி வரைஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு டு டெபிக் த வாட்டர் தே ட்ரை டு யூஸ் தீஸ் சீ கிரியேச்சர்ஸ் டு ஷோ தம் தேர் ஃபேஸ் ஸோ அதை வச்சு அது தண்ணின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ ஹம்சநாமா பேட்டில் ஆஃப் மசந்தர் மசந்தரன் நம்பர் 38 இன் தி 17th வால்யூம் ஆஃப் ஹம்சநாமா ஆஸ் இன்ஸ்கிரைப் பிட்வீன் தி லெக்ஸ் ஆஃப் த மேன் அண்ட் த பாட்டம்ஸ்ன்றது பேட்டலஜனிஸ்ட் கஜ்வாஜ் உமர் அண்ட் ஹம்சா அண்ட் தேர் ஆர்மிஸ் எங்கேஜ் இன் அ ஃபியர்ஸ் பேட்டில் ஒரிஜினலி த ஃபேஸஸ் வர் டெபிக்டட் தீஸ் வர் சப்சிக்வெண்ட்லி இரேஸ்ட் பை ஐகனோ கிளாஸ்ட் அண்ட் ரீபெயிண்டட் இன் மோர் ரீசன்ட் டைம்ஸ் ஃப்ரம் அக்பர்ஸ் காப்பி ஸோ இதில் வந்து ஒரிஜினலாக இருந்த பெயிண்டிங் இருந்த ஃபேஸஸ் வந்து அழைச்சிட்டு திருப்பி வந்து வரைஞ்சிருக்கிறாங்க So, there are certain things to change this. அதை எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த சைனீஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆல்ரெடி இருந்த கிங்கோட பெயிண்டிங்ல இந்த ஃபேஸை மாத்திட்டு தே ட்ரை டு கிரியேட் பேக் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது இஸ் வார் சீன் இஃப் யூ சி இட் இஸ் மோர் கயாட்டிக் நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி கிளவுடி ஃபார்மேஷன்லாம் புகை வருதான் அவங்க சண்டை போடுறது தலையிலேருந்து புழுதி கிளம்புது அப்படின்ற மாதிரி தீஸ் ஆர் ப்ராப்பர் பில்டிங்ஸ் அந்த ப்ராப்பர் பில்டிங்ஸ் கூட அப்படி புகை மாதிரி கிளம்புது அப்படின்ற மாதிரி ஓகே So those things have been depicted and if you look closely, the wordings are inscribed inside the paintings itself. Sorry guys, inside the paintings itself, okay. Fine, these are other pictures from the painting. So you can see the leaf is clear and clear. Because of this over-ornamentation itself, the subject is very confused. If you look at the leaf, we have to pay the major portrait attention to the major person. But because they are given importance to everything, the attention is being spread out from that original and the center piece வந்து வெளியில போயிடு அதாவது இப்ப ஒரு நார்மல் பெயிண்டிங் இன்னைய பெயிண்டிங்ல இருக்கிறதுல ஒரு இமேஜ் டிபிக் பண்றாங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல இருக்க இமேஜ் எல்லாம் பிளரி ஆகிடுவாங்க ஓகேங்களா பிளரி ஆக்கினா ஃப்ரண்ட்ல இருக்கிற இமேஜ் அந்த ஃபோர் கிரவுண்ட்ல இருக்கிற இமேஜ் மேல நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் போகும் பட் இந்த பெயிண்டிங்ல என்ன பண்றாங்க மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்ல அது தப்புன்னு சொல்ல முடியாது பட் வாட் ஆர் டூயிங் இஸ் இந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் மேலேயும் ரொம்ப கிளியர் டீட்டெயிலிங் பண்றதுனால தி அட்டென்ஷன் யாரை நம்ம அட்டென்டிவா பார்க்கணுமோ அவங்க மேல இருக்கிற ஃபோக்கஸ் போயிடும் ஓகே ஸோ ரம்சனாமா புக் ஆஃப் வார் அக்பர் இஸ் த மோஸ்ட் செக்யூலர் கிங் ஆஃப் ஆல் இஸ்லாமிக் ரூலர்ஸ் ஆஃப் இந்தியா இன் 1574 அக்பர் ஸ்டார்டட் மக்தப் கானா ஹவுஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் ஆஃப் ஒர்க் இன் ஃபத்தேப்பூர் சிக்ரி ஹி டிரான்ஸ்லேட்டட் மெனி இந்தியன் சான்ஸ்கிரிட் டெபிக்ஸ் இன் டு பர்ஷியன் லாங்குவேஜஸ் லைக் ராமாயணா மகாபாரதா ராஜதரங்கிணி ஹிஸ்டரி ஆஃப் த கிங்ஸ் ஆஃப் காஷ்மீர் ஹரிவம்சா தீஸ் ஒர்க்ஸ் வர் இல்லஸ்ட்ரேட்டட் வித் பெயிண்டிங்ஸ் ஸோ இவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு டிரான்ஸ்லேட் பண்ணதெல்லாம் வந்து இல்லஸ்ட்ரேட் பண்றாரு பெயிண்டிங்ஸ்ல ரம்சநாமா இஸ் தி பர்ஷியன் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் மகாபாரதா ரிமம்பர் இட்ஸ் ரம்சநாமா மகாபாரதா ராமாயணம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க சம்டைம்ஸ் பீப்புள் ட்ரை டு மேக் மிஸ்டேக்ஸ் ஓவர் இயர் இது ஒரு கொஸ்டினாவே இதனாலே கேட்பாங்க ரம்சநாமானா நம்மளுடைய ஐடியா எப்பயுமே ராமாயணா கொடுமை இட் இஸ் ஆக்சுவலி மகாபாரதா இட் வாஸ் டன் அஸ் அ பார்ட் வித் ஃபர்ஸ்ட் பார்ட் நவின் சிட்டி Palace Museum of Jaipur, while the Akbar distributed the second part to all the Amirs of his kingdom and ordered to receive them as a gift from God. Ramayana was made of 176 illustrations, notable in these paintings also. Krishna was depicted in blue color as like Rajputs. So already we have said that Rajputs and Krishna are blue color depicted. Even that tradition is followed. But in the Ramayana portrayal, ஒரு பர்ஷனிஸ்டிக் இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது உமன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராஜ்புட் உமன்ஸ் மாதிரி இருப்பாங்க மென் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஷியன் ஐடியால இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த டைப் ஆஃப் ட்ரெஸ் போட்டுருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ திஸ் இஸ் தி டெல்லிங் ஆஃப் ராமாயணா வித் ரிகார்ட் டு தி வித் வித் தி சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பர்ஷியா அப்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதுல ரைட்டா அண்ட் சேம் திங் இதை வந்து பாபா அக்பர் எப்படி ட்ரை பண்ணாரு ஸோ ஆல்ரெடி நம்ம பேசக்குள்ள சொல்லியிருக்கிறோம் முகல் கிங்ஸ் வேர் ஐ மீன் இஸ்லாமிக் persons do not should not depict the human forms endha or kadavul uruvaakra endha vishayam avangal depict panna koodadhu appadina mari human vandu varaya koodadhu endha or natural forms varaya koodadhu but adhilirundhu velagida and miniature paintings la irukku in addition to that they have depicted Ramayana idha avanga eppadi paakranga or nalla kadavuka paakranga it's nothing to do with the religion they are looking at as a fanciful story eppadi amurkusura pathi fanciful story adhe mari ராமாயணம் மகாபாரதமும் அவங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோரியா பாக்குறாங்க
மகாபாரதம் அப்படின்றதே வந்து புக் ஆஃப் வார்ன்ற மாதிரி தான் அவங்க ரெஃபர் பண்றாங்க. நவ் இஃப் யூ லுக் க்ளோஸ்லி இங்க பாருங்க மேல பிரம்மர்லாம், பிரம்மரோட தலையில் இருக்கிற அந்த டர்பன், அவருடைய ஹேர் ஸ்டைல், அவருடைய ஹேர் டூலாம் பாருங்க, இட் இஸ் பர்ஷியன் இன்ஃபுளுயன்ஸ். இட் கேன் இட் இஸ் கிளியர்லி அஸ் பர்ஷியன் இன்ஃபுளுயன்ஸ். பட் ட்ரெஸ்ஸிங்கோட ஸ்டைலு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்து இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும். இது வந்து இட்ஸ் அ கன்ஃபுளுயன்ஸ். இந்த இடத்துல சோல்ஜர் பாருங்க, அதாவது திஸ் பர்சன் த பேக் இஸ் ஆக்சுவலி அர்ஜுனா. ஸோ அர்ஜுனாவோட ட்ரெஸ்ஸை பாருங்க, ஷெர்வானி போட்டிருக்கிறார் அவர், ஓகேங்களா. பட் கிருஷ்ணா அதுக்கு முன்னாடி இருக்கிற பாருங்க ப்ளூ கலர்ல இருக்கிறார். ஸோ தீஸ் டிபிக்ஷன்ஸ், தீஸ் ஆர் மெயின் கம்ப்ளீட் கன்ஃபியூஷன்ஸ். இதை எப்படி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி, இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் டு லுக் இன் டு இட். You should take time to view these paintings, one-on-one paintings individually. Okay, so fine. So these are other artworks from that book. I don't want to say much about these things. So just to skim through, I'm going to come to the point. Ramzanama is the Persian translation of Mahabharata. So these are the pictures. You have to watch the scene and depict it. In fact, Ramzanama is called as Book of War. So this is one of the important paintings. What is the painting actually? You have Arjuna. In the painting, you have Arjuna. Arjun is shooting an arrow on the fish looking at water, and the water lay undu or mari and the neerotta or ala mari eduthunadha keela vandu soodu pandranga. So adanal the neer vandu asanjikitte irukum, adha paathu Arjun vandu vill ambe idrar, okayla. So can you say it is the panjaliyudaiya swayambaram nadakkradukana scene idu, okay, right? So how elaborate. So idu vandu this is another painting about Krishna from the book of ரம்சன் அம்மா, ஓகே. ஸோ இதுலயும் பாருங்க அந்த வேர்டிங்ஸ் எல்லாம், ரைட். ஸோ தீஸ் ஆர் இதுல வந்து திஸ் பீப்புள் ஆக்சுவலி இஸ் ஃப்ரம் துரியோதனா. இந்த பேக் ஸ்டேஜ்ல வந்து துரியோதனா, ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல தி அதர் பாண்டவாஸ் இருந்தார், ஓகே. ஸோ அக்பர், நம்ம புக் ஆஃப் அக்பர். ஸோ அக்பருடைய மொத்த வரலாறையும் அவரே ஒரு மனுஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணாரு. புக் ஆஃப் அக்பர் இஸ் தி அஃபிஷியல் க்ரோனாலஜி ஆஃப் தி ரெயின் ஆஃப் அக்பர், ரிட்டன் இன் பர்ஷியா பை அக்பர்ஸ் பயோகிராஃபர் அப்துல் ஃபஸ். ஹஸ் த்ரீ வால்யூம்ஸ், ஃபர்ஸ்ட் அபவுட் தி பர்த் ஆஃப் அக்பர், ஹிஸ்டரி ஆஃப் தைமூஸ் ஃபேமிலி அண்ட் த ரெயின் ஆஃப் பாபர் அண்ட் ஹுமாயூன் அண்ட் தி சூரிய சுல்தான்ஸ் ஆஃப் டெல்லி. செகண்ட் வால்யூம் டிஸ்கிரைப்ஸ் தி டீடைல்டு ஹிஸ்டரி ஆஃப் அக்பர்ஸ் ரெயின் டில் 1602. தேர்ட் வால்யூம் இஸ் நேம்ட் ஐனி அக்பரி அண்ட் டீடைல்ஸ் அக்பர் ஹவுஸ் ஹோல்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்ஸ், ஆர்மி, ரெவன்யூ, ஜியாகிரபி ஆஃப் எம்பையர். Contains the famous account of the Hindu sciences, mostly in Victorian and Albert Museum, London, while Aini Akbari is in Hazaduri Palace, West Bengal. So, moon volume. First volume, Akbar de family details, our de family, lineage, etc., etc. Second one, then, his reign, our de archi. Then third, our de administrative setup. So, okay. So, all these things. So, these are the pictures. And this is the Akbar. Portrait of Akbar. So, if you look at the European influence, the angels, மேல இருந்து ஏஞ்சல்ஸ் வந்து அவருக்கு கிரவுன் கொடுக்குறாங்க, அவருக்கு இசையமைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கிறாங்க. அண்ட் ஈஸ் அ சிம்பாலிக்கா அவர் வந்து ஒரு லயன் மாதிரி டெபிக் பண்றாங்க. அண்ட் தேர் இஸ் அ பேக்ல ஒரு க்ளோ, ஒரு இலுமினேஷன் அவருக்கு பேக் சைட்ல இருக்கு. அண்ட் இன் ஸ்லைட் டெர்மினாலஜி, இஃப் யூ லுக் க்ளோஸ்லி, ரொம்ப ஃபேடடா பேக்ரவுண்ட் இமேஜஸ் கூட பெயிண்ட் பண்ணிருக்காங்க, அந்த சீமா, அந்த இது வாட்டர் ஃப்ரண்ட் மாதிரி இருக்கிறது, ஓகே. ஸோ அன் அட்டம் ஆன் அக்பர்ஸ் லைஃப் இன் டெல்லி 1564. ஸோ அதை வந்து அக்பர் நம்மள ஒரு பேஜா பண்ணிருக்காங்க. ஸோ அக்பர் வந்து கொலை பண்ற ட்ரை பண்ணிருக்காங்க, அது ஒரு டெபிக்ஷன். ஸோ அக்பர்ஸ் மதர்ஸ் டிராவல் பை போட் டு ஆக்ரா. ஸோ திஸ் இஸ் அ போட் இந்த வாட்டர்ல. ஸோ வாட்டர் எப்படி பெயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது உங்களுக்கு, ரைட். அக்பர் ஆன் ஹண்ட். ஸோ அக்பருக்கு வந்து இந்த சிங்க வேட்டை, சாரி டைகர் ஹண்ட்ன்றது ரொம்ப பிடிக்கும். அக்பர் மேட் ப்ராமிஸ் அவருக்கு குழந்தை பிறக்கிறவர்கள் வந்து டைகர் ஹண்ட் பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் ஒன்லி ஆஃப்டர் ஜஹாங்கிஸ் பர்த் ஹி ஸ்டார்டட் டூயிங் இட் அகைன், ஓகே. ஸோ அந்த டெபிக்ஷன்ஸ்லாம், இந்த ஹண்டிங் சீன்ஸ் நிறைய பண்ணுவாங்க. அக்பர் முகல் பிரர் அக்பர் கிராசிங் தி ரிவர் அட் நைட், ஓகே. ஏனி அக்பரி தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் புக், அவர் எப்படி நடந்திருக்காரு, அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப் எப்படி நடந்திருக்கு, அது ஹைரார்க்கி. இஃப் யூ லுக் க்ளோஸ்லி அதில் ஒரு கம்பார்ட்மெண்ட் ரிலேஷன்ஸ், ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஹூ ஆர் டாக்கிங், ஹூ ஆர் டிஸ்கஷன், எவ்ரி திங் இஸ் தேர், ரைட். ஸோ திஸ் இஸ் அ டிப்பிக்கல் புக், எப்படி ஒரு புக் இருக்குன்ற ஒரு பிக்சர் இதுதான், இந்த மாதிரி தான் இருக்கும். If you look closely, can you see நடுவில் ஒரு பெயிண்டிங், அதை சுற்றி ஒரு பார்டர், நல்லா கோல்டு எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெயிண்டிங்க்குவே ஒரு பார்டர் இருக்கு பெயிண்ட் பேஸ் பண்ணி, ஓகே. ஸோ அதர் இம்பார்ட்டன்ட் மனுஸ்கிரிப்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டட் டூரிங் தி பீரியட் ஆஃப் அக்பர் ஆர் குலிஸ்தான் ஆஃப் சதி இன் பிரிட்டிஷ் மியூசியம் லண்டன், அன்வரி சுகவலி புக் ஆஃப் ஃபேபிள்ஸ் இன் ஸ்கூல் ஆஃப் ஓரியன்டல் அண்ட் ஆப்ரிக்கன் ஸ்டடீஸ் லண்டன், அனதர் குலிஸ்தான் ஆஃப் சவுதி அண்ட் மனுஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் தூத்தினமா அண்ட் ராயல் ஆசியாட்டிக் சொசைட்டி லைப்ரரி, பகிரிஸ்தான் ஆஃப் ஜமீர்ஸ் இன் தி பொட்லீனியன் லைப்ரரி, Darab Nama in British Museum, and a number of paintings of court and hunting scenes and portraits were also exhibited during the period of Akbar. So almost most of the paintings have been taken outside. So this is one thing
விச் ஐ ஃபெல்ட் ரொம்ப ஒரு வித்தியாசமான அந்த பெயிண்டிங்காக இருந்துச்சு. இதில் மாடலில் பார்த்தீங்கன்னா கோல்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இஃப் யூ லுக் க்ளோஸ்லி இந்த சப்ஜெக்ட் யார் அப்படின்னா செயின்ட் ஜெரோமின்றது ஒரு கிறிஸ்டியன் சப்ஜெக்ட். இந்த கிறிஸ்டியன் சப்ஜெக்டை இந்த கிறிஸ்டியன் டோன்லேயே இந்தியன் பிக்சரை வரைஞ்சிருக்கிறாங்க. கிறிஸ்டியன் டோன்லாம் என்ன செயின்ட் அந்த மைக்கேலாஞ்சலோஸ் பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துருந்தீங்க, சிஸ்டின் சாப்பிள் பெயிண்டர்ஸ் பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அப்படி இந்த உயிர் கொடுக்குறதுக்கு ஒரு போஸ்டர் இருக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு டல் லுக் தட் போஸ்டர் ஒரு மாதிரி ட்ரெஸ்ல இந்த கிரீக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி இதுவான மாதிரி ஒரு லூஸாக இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்களே அந்த போஸ்டர்ல, திஸ் இஸ் ஸ்டார்க்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி இந்தியன் மினியேச்சர்ஸ் முகங்கள்ஸ்ல. அதில் எப்படி இருக்கும், போஸ்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், இதை ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. இங்கே லூஸாக இருக்கும் உங்கள் பாடி. நெக்ஸ்ட் ஆர்ம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸ் இருக்கிறது மாதிரி தாண்டி ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி ஒரு பேக்டு ட்ரெஸ் இருக்கும், ஃபுல் கவர்டு ட்ரெஸ் இருக்கும். இங்கே வந்து அந்த கிரீக் ஸ்டைலில் ஆல்மோஸ்ட் ஒரு வேவி ட்ரெஸ்ஸு, ட்ரெஸ்ஸே வந்து கம்ப்ளீட்டாக அவங்க போடாத மாதிரி சும்மா ஜஸ்ட் கவர் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு மாதிரி சட்டிலாக சாபராக இருக்கிற மாதிரி. பட் வைல் இன் ப்ராப்பர் மினியேச்சர் முகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஐஸ் பல்ஜிங் ஐஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க இங்கே பாருங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி இன் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் வேற என்ன யூ கேன் ஃபைண்ட் ஜஸ்ட் நாட் இன் டு இந்தியன் அண்ட் இஸ்லாமிக் ஃபியூஷன் பட் வெஸ்டர்ன் ஐடியா ஆல்சோ இன் டு த பெயிண்டிங். ஸோ எந்த அளவுக்கு இவங்க வந்து நாலேஜபிளாக இருந்திருக்காங்க அந்த இதெல்லாம் எடுத்து அந்த இதெல்லாம் ஃபியூஸ் பண்ணி தீஸ் பெயிண்டிங்ஸ். ஓகே ரைட், அண்டர் தி அக்பர் த கிரேட் த ஆர்டிஸ்ட் கேஷப் தாஸ் பெயிண்டட் அ வண்டர்ஃபுல் செயின்ட் ஜெரோமி தட் இஸ் வண்டர்ஃபுல் காம்பினேஷன் ஆஃப் வெஸ்டர்ன் இந்தியன் அண்ட் இஸ்லாமிக் ஆர்ட். ஓகே ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஜஹாங்கீர். டியூரிங் த டைம் ஆஃப் ஜஹாங்கீர் த முகல் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் ரீச் தி மெச்சூரிட்டி வித் கிரேட்டர் ரிஃபைன்மெண்ட் ஃப்ரம் தி அர்லி அக்பர் பீரியட். The paintings were mostly more attractive and with dignity. Okay, so dignity in sense the women were portrayed more properly in the waist bulge la vandu oru na refine panni proper covering kuduthukanga dresses la. Jahangir himself was a poet and naturalist, so this is one of the important point. Jahangir or poet adhal he knows to have a poetic view. So adhal nariya vishayam undu, in addition to that he is a naturalist. இவர் வந்து ஒரு பறவையை பார்க்குறாரு, ஒரு இதை பார்க்குறாரு, அந்த மாதிரி எதனாச்சும் ஒன்று பார்த்தாருனா அதை வரையணும்னு ஆசைப்படுவார். இன்ஃபேக்ட் ஜஹாங்கீருடைய நேச்சுரலிஸ்டிக் ஐடியாவில் நிறைய விஷயம் நமக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகே இஸ் போய்டிக் ஜீனியஸ் வித் அப்ரிசியேஷன் ஆஃப் நேச்சர் கிரியேட்டட் பெயிண்டிங்ஸ் வித் ஃபைன் இமேஜரி அண்ட் லிரிசிசம். திஸ் இஸ் ஆல்சோ த டைம் விச் யூரோப்பியன் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டார்டட் அப்பியரிங் இன் தி முகல் மினியேச்சர்ஸ். ஓகே த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மினியேச்சர் டியூரிங் ஜஹாங்கீர். யூரோப்பியன் டெக்னிக் ஆஃப் ஷேடிங் அண்ட் பெர்செப்ஷன்ஸ் வாஸ் ஆடட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் ஷேடிங் பெர்செப்ஷன் டெக்னிக்ஸ்லாம் வந்து அடிஷனல் பண்ணியிருப்பாங்க. எப்படி அந்த 3D எஃபெக்ட்லாம் இதில் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஓகே ப்ரொடியூசிங் 3D எஃபெக்ட் சம் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் இமேஜினரி கேன் பி ஃபவுண்ட் இன் தீஸ் போர்ட்ரேட்ஸ் லைக் ஹோலி ஏஞ்சல்ஸ் அபோவ் த போர்ட்ரேட் ஹாலோ பிஹைண்ட் இட் தான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கிறிஸ்டியன் இமேஜ் இருக்கிற மாதிரி இந்த ஹோலி ஏஞ்சல்ஸ் மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுறது, ஹாலோ ஹெட்டுக்கு பின்னாடி தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம், இந்த மாதிரி விஷயங்களாம். Earlier crowded canvas now had more space giving a refined image views. Already in the paintings la pathinga romba evlo crowded a canvas ella edathilume vidhathoda pottu the central figure illa ruler enga emperor enga ne namakku theriyadhu. So andha mari it has been crowded, too much crowded, that thing is somewhat reduced in the time of Jahangir. So this way the central figure is completely identified. இந்த ஆடிஷன் வந்து இந்த ஹேலோவெல்லாம் பண்ணி அவர் இன்னும் ரொம்ப அந்த எம்பரர் வந்து ஒரு டிவினிட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அர்லியர் போல்ட்னஸ் வாஸ் ரீப்ளேஸ்ட் பை டச் ஆஃப் சாஃப்ட்னஸ். ஸோ ஷார்ப்பாக ஸ்டிஃபாக இருந்த போஸ்டர்ஸ் டல் கிளியர் டெபிக்டட் கலர்ஸ்ல இப்போ கொஞ்சம் சாஃப்டாக டோன் டவுன் பண்ணுறாங்க. எமோஷன்ஸும் கொஞ்சம் சாஃப்டாக டோன் டவுனாக இருக்கு. ஸோ பெயிண்டிங்ஸ் ஹேவ் டெக்கரேட்டட் மார்ஜின்ஸ் எம்ஃபோசிஸ் ஆன் போர்ட்ரேட் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆல்சோ ஆஃப் தர்பார் சீன்ஸ். ஜஹாங்கீர் பீங் நேச்சுரலிஸ்ட் ப்ரிஃபர்ட் போர்ட்ரேட்ஸ் ஆஃப் பேர்ட் அனிமல்ஸ் அண்ட் ஃபிளார்ஸ். ஸோ நிறைய பேர்ட் அனிமல்ஸ் அண்ட் ஃபிளார்ஸ் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்தியன் அனிமல்ஸ்க்கான ஒரு ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜஹாங்கீரோட பெயிண்டிங்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நோட்டபிள் பெயிண்டிங்ஸ் டியூரிங் ஜஹாங்கீர். துசுகி ஜஹாங்கிரி ஆர் ஜஹாங்கீர் நம்ம ஜஹாங்கீர்ஸ் ஆட்டோபயோகிராஃபி. ஓகே செவரல் பெயிண்டிங்ஸ் த டெக்ஸ்ட் டீடைல்ஸ் த ஃபர்ஸ்ட் 19 ஆஃப் ஹிஸ் ரெயின். த சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் டீடைல்ஸ் லைக் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆன் ஆர்ட் பாலிடிக்ஸ் அண்ட் ஆல்சோ இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ இதில் கிளியராக யூ கேன் ஐடென்டிஃபை வேர் தி எம்பரர் இஸ். So this way, clear path is created. In addition to that, Jahangir namo vandu Jahangir avara pathi ezhudhina or autobiography andha book ku paintings attribute pannirundanga. If you look closely inga kuda pathina mela andha garments appurudhu ellathilume everything will be minutely depicted. All the subjects depicted here, each will have individual face identification, each will be with individual headgear ellame dress color ellame, but still almost most of the figures ellame pathina side profile dhaan irukku. As I said, இந்த மினியேச்சர் டைம்ல அவங்களுக்கு சைட் ப்ரொஃபைல் தான் ப்ராப்பரா வரைய தெரிஞ்சு. ஓகே
notable paintings during Jahangir. Ayari the Danish illustrated manuscripts are animal fable book, the leaves of which are in Kovasji Jahangir collections, Bombay, and Chester Beatty Library, Dublin. Anwari Sonavali was another fable in British Museum, London. Jahangir's reign also had some unusual subjects such as the union of saints with the tigress and the fights between spiders. So, ஒரு செயின்ட்டுக்கும் ஒரு டைகருக்கும் நடுவில் யூனியன் அண்ட் ஒரு ஃபைட் பிட்வீன் ரெண்டு ரெண்டு சிலந்திகள் சண்டை போகிறதெல்லாம் ஒரு பெயிண்டிங்காக வரைஞ்சிருப்பார். ஐ வாஸ் நாட் எபிள் டு கெட் தோஸ் பெயிண்டிங்ஸ் பட் ஆஃப் கோர்ஸ் ஐ ஹவ் காட் அதர் பெயிண்டிங்ஸ் ஃபார் யூ டு சி. உஸ்தாத் பன்சர் வாஸ் ஒன் ஆஃப் தி நோட்டபிள் ஆர்டிஸ்ட் ஆஃப் ஜஹாங்கீர். ஹி வாஸ் த அர்லியஸ்ட் ஆர்டிஸ்ட் டு மோஸ்ட்லி அனாட்டாமிக்கலி டிபிக்ட் த டோடு நவ் எக்ஸ்டென்ட் இன் கலர். ஹி இஸ் ஆல்சோ நோன் ஃபார் தி பெயிண்டிங் இஸ் சைபீரியன் கிரேட். ஐ ஷோ தோஸ் பெயிண்டிங்ஸ். ஸோ திஸ் இஸ் இது இப்போ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அந்த அக்பருடைய ஃபேஸை காமிச்சேன். திஸ் இஸ் அக்பர். ஓகே, now this is Jahangir. This is on the side letter female figure வந்து நூர்ஜஹான். இவங்கள சைட் போஸ்டர்ஸ் எல்லாம் டிபிக் பண்ணிருக்காங்க. and if you look closely எப்படி சுத்தி கோல்டு அந்த மாதிரி நிறைய ஆர்னமெண்டல் டெக்கரேஷன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு you can see it. so these are the pictures of Jahangir. so அந்த ஜஹாங்கீர் இந்த சைடுல ஒரு பிக்சர் இருக்கு பாருங்க, கையில ஒரு போஸ்டர் மாதிரி, that is Madonna or Virgin Mary. ஸோ நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் மினியேச்சர் ஆரம்பிக்கல சொன்னேன், நிறைய காமெடிலாம் பண்ணியிருப்பாங்க இவங்க இந்த மினியேச்சர் பெயிண்டிங் எக்ஸிபிஷன்ல அப்படின்ட்டு இந்த மடோனாவை ஹோல்ட் பண்றது அந்த மாதிரிலாம். ஸோ தீஸ் ஆர் அதர்ஸ், ஜஹாங்கீர் வித் சஃபதி ஷன் அப்பாஸ். ஸோ இதுல வந்து கீழே பாருங்க, ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டை கட்டி பிடிச்சிருக்கு. அதாவது ஜஹாங்கீர் வந்து சஃபதீன் ஷன் அப்பாஸை கட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஒரு சிங்கம் ஒரு ஒரு ஆடை தடவி கொடுக்குது அப்படின்ற மாதிரி, ஹவு சிம்பாலிக் தேர் ட்ரைங் டு டிபிக்ட். அண்ட் அந்த மொத்த பிக்சரும் வேர்ல்டு மேப்புக்கு மேலே குளோபுக்கு மேலே இருக்கு பாருங்க. கேன் யூ சி இந்தியா ஆப்ரிக்கா எல்லாத்தையும், ஆப்ரிக்கா சவுதி அரேபியாலாம் தெரியுது அவங்களுக்கு பிக்சர்ல கீழே. இஃப் யூ லுக் க்ளோஸ்லி யூ கேன் ஃபைண்ட் தீஸ் திங்ஸ் கைஸ். டூ ஹாவ் சர்ச் தீஸ் பிக்சர்ஸ். ஏன்னா நான் காமிக்குள்ள உங்களால் அவங்களை கிளியராக பார்க்க முடியாது, நீங்கள் சர்ச் பண்ணி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பாருங்க. ஸோ பின்னாடி ஒரு ஒளிவட்டம், அந்த ஒளிவட்டத்தை வந்து ஏஞ்சல் பிடிக்குது. ஸோ ஹவு சிம்பார் இந்த ட்ரைங் டு டிபிக்ட்னு புரியுது அவங்களுக்கு. அதாவது ஜஹாங்கீர்ன்ற ஒரு சிங்கம், இந்த உலகத்தையே ஆள்ற ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டை தடவி கொடுத்து பார்த்துக்குது அந்த மாதிரி அவருடைய தேர் ட்ரைங் டு அகாமடேட். ஸோ திஸ் பிக்சர் இஸ் அபவுட் ஜஹாங்கீர் அண்ட் ஆன லயன். எப்படி மலைகளுக்கு நடுவில் அவர் போய் ஹண்ட் பண்ணுறாரு, எப்படி அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. தி பிக்சர் இஸ் நாட் கிளியர் பிகாஸ் கலர் காம்போசிஷன்ஸ் வந்து பிரைட் கலர்ஸ் டல் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணாமல் எவ்ரி திங் தி வெண்ட் அஸ் அ ஹோல். ஸோ ஜஹாங்கீர் நேச்சுரல்ஸ்ன்னு சொன்னோமா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜீப்ராவோட பிக்சர், ஜீப்ரா வரைஞ்சி அதுக்கு பக்கத்தில் வேர்டிங் எழுதி அதுக்கு எவ்வளோ பெரிய கயிறு வச்சு கட்டியிருக்கிறாங்க பாருங்க. இந்த அடிஷன் டு தட் இந்த பார்டர்ஸ்லாம் பாருங்க, ஹவு மச் ஹவு பியூட்டிஃபுல் இட் வாஸ் எலாபரேட் த பார்டர்ஸ் எவ்ரி திங். ஓகே, அனாட்டாமிக்கலாம் மோஸ்ட்லி தே ட்ரை டு எக்ஸல் இன் தம் இன் டர்ம்ஸ் ஆஃப் போர்ட்ரேட். ஸோ ஒரு ஒரு சின்ன ஸ்ட்ரைப்ஸும் எவ்வளோ கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஓகே, ஸோ மர்கூர் அப்படின்ற ஒரு அனிமல், ஸோ கேன் யூ சி ஹவு ஃபெதர்ஸ் அந்த இது டேண்டலோப் எல்லாமே எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. திஸ் இஸ் பிளாக் க்ரௌண்ட் நிகா ஹெரான் வித் லில்லி. பிக்சரே இவ்வளோதான், இது லில்லி அந்த பேர்டு இது பிக்சரே இதுதான், ஆனால் இதை சுற்றி எவ்வளோ பெரிய பார்டர் இருக்கு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜஹாங்கீர் வந்து ப்ரௌன் டிப்பர். திஸ் பெயிண்டிங் ஆன் ரிவர் ஃப்ரண்ட் பக்கத்தில் இருக்கிற மாதிரி, திஸ் இஸ் டர்க்கி காக். ஓகே, அண்ட் சைபீரியன் இந்த பிக்சர் தான். ஸோ எத்தனை லெவல் ஆஃப் பார்டர் பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு. ஓகே, சைபீரியன் கிரேட் அண்ட் திஸ் சென்ட்ரல் பிக்சர் டோடோ. ஸோ ஜஹாங்கீரோட நேச்சுரலிஸ்டிக் ஐடியா இருந்ததுனால இந்த பெயிண்டிங்ஸ் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, டோடோ அப்படின்றது வந்து இன்னைக்கு எக்ஸ்டென்ட் ஆகிற ஒரு பேர்டு, அதாவது இப்போ உலகத்துலேயே அது கிடையாது, அது அழிஞ்சிருச்சு. ஆனால் அந்த அந்த பேர்டை பற்றின ஒரு பிக்சர் எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்னு நம்ம தேடனா ஜஹாங்கீர் ஜஹாங்கீரோட இந்த மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் தான் இருக்கு. ஸோ இட் ஹஸ் ஹெல்ப்ட் தீஸ் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் டு ஸ்டடி எக்ஸ்டென்சிவ்லி அந்த பேர்டு எப்படி இருக்கு. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு டோடோ அப்படின்னா அதுக்குண்டான ஒரே பிக்சர் இதுதான். ஓகே ஃபைன். ஸோ ராமா வித் பிரதர்ஸ் லவ் லக்ஷ்மணா இஸ் சீன் இந்த ஃபோர் கிரவுண்ட் டு தி லெஃப்ட் வைல் ராவணா இஸ் சீன் தி கோர்ட் கன்வர்சேஷன் வித் டெமானிக் சீஃப்ஸ் இன்சைட் தி கோல்டன் ஃபோர்ட். ஸோ ராமாயணம்லாம் டிஃபை இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ராமா ராவணா எப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த 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 சீனரை எப்படி டிபெக்ட் பண்ணியிருக்காங்க வித் தி டெக்ஸ்ட். ஸோ அங்கே இன்டர்லூட் பண்ணி அந்த கதையை வந்து சின்ன ஒரு வேர்டிங் ஃபார்மெட்ல எழுதியிருக்காங்க. ஸோ போர்ட்ரேட்ஸ் ஆஃப் ஜஹாங்கீர், இல்லஸ்ட்ரேட்டட் போர்ட்ரேட் ஆஃப் ஜஹாங்கீர் இஸ் அ டிபிகல் எக்ஸாம்பிள் ஆஃப் மினியேச்சர் எக்ஸிக்யூட்டட் டியூரிங் த பீரியட் ஆஃப் ஜஹாங்கீர். ஸோ ஜஹாங்கீர் வந்து அவர் அவருடைய போர்ட்ரேட்டை நிறைய எக்ஸிக்யூட் பண்ணுவார். அக்பர் அவங்களை பண்ணிருக்க மாட்டார், ஷாஜகான் அவங்களை பண்ணியிருக்க மாட்டார், பட் ஜஹாங்கீர் வந்து அவர் அவ்வளோ பெயிண்டிங் வரைஞ்சிருப்பார். அவரே அவர் இல் பி த சப்ஜெக்ட் ஃபார் மெனி ஆஃப் தி பெயிண்டிங்ஸ். அபு அல் ஹஸ் ஜஹாங்கீர் நோன் ஃபார் இஸ் போர்ட்ரேட் ஆஃப் ஜஹாங்கீர். ஸோ ஜஹாங்கீர் இதுலேயே வரையணும்னா அபு அல் ஹசன் கூப்பிடுவாங்க, அவர் வரைவார். ஸோ ஜஹாங்கீர் அண்ட் ஜீசஸ், ஸோ இதுதான் ஜஹாங்கீர் அண்ட் ஜீசஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் மேலே இருக்கிறார், ஜீசஸ் கீழே இருக்கிறார். ஸோ கிறிஸ்டியானிட்டி ஐடியா மட்டும் இல்லாமல் தேர் ட்ரைங் டு வாட் தேர் ட்ரைங் டு கன்வே இஸ் த ஜஹாங்கீர் இஸ் மோர் தென் த காட்.
ஜஹாங்கீர் இஸ் தி அல்டிமேட் பர்சனல் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு பார்டர்ஸ் பாருங்க, பிக்சரே சின்னது, அந்த ஒரு ஸ்டாம்ப் சைஸ் தான் இருக்கும் பொழுது அந்த பிக்சருக்கு எவ்வளோ பெரிய பார்டர், எலாபரேட் பார்டர் அப்படின்ட்டு. ஸோ ஜஹாங்கீர் அண்ட் ஜீசஸ், போர்ட்ரேட் ஆஃப் ஜஹாங்கீர் வாஸ் அ பிக்சர் ஆஃப் ஜீசஸ், ஜஹாங்கீர் வாஸ் டன் பை முகல் ஆர்டிஸ்ட் அசாம் அண்ட் ஜீசஸ் பை அபுல் அபு ஹல் அசாம். ஸோ ரெண்டு பேர் வராங்க, மேலே இருக்கிறது ஒருத்தர் வரையாரு, கீழே இருக்கிறது ஒருத்தர் வரையாரு. ஸோ திஸ் இஸ் ஜஹாங்கீர் சூஃபி ஷேக் டு தி கிங். ஓகே, ஸோ ஜஹாங்கீர் ப்ரிஃபரிங் சூஃபி ஷேக் டு த கிங். அதாவது ஜஹாங்கீரை பார்க்கறதுக்கு நிறைய மன்னர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, ஆனால் அந்த மன்னர்கள்லாம் தாண்டி ஜஹாங்கீர் வந்து ஒரு சூஃபி செயின்ட்டுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்குறாரு. அதாவது அவர் வந்து அறிவுக்கு தான் முதல் மரியாதை கொடுப்பாருன்றது சிம்பாலிக்காக டெபிக் பண்ணுறாங்க. ஸோ யூ ஹவ் டு லுக் க்ளோஸ்லி கைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ். அண்ட் இந்த அவர் கிளாஸ் வந்து ஆக்சஸ் ஆஃப் முண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் ஆஃப் முண்டி தான் என்னன்னு தேடி பாருங்க, உங்களுக்கு தெரியும். தட் இஸ் ஆக்சுவலி தி சென்டர் ஆஃப் வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி, சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ கைலாஷம் மவுண்டன் வந்து இந்துசம்க்கு ஆக்சஸ் ஆஃப் முண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இவர் தான் அந்த ஆக்சஸ் ஆஃப் முண்டி அப்படின்ற மாதிரி. ஸோ இவரை பார்க்கறதுக்கு நிறைய கிங்ஸ் என்னென்னலாம் எடுத்திருந்தாலும் இவர் வந்து ஒரு சூஃபி செயின்ட் தான் பார்ப்பார், ஒரு அறிவு சார்ந்த பர்சனை தான் பார்ப்பார் அப்படின்னு. இன்ஃபேக்ட் திஸ் பர்சன் இங்கே இருக்கிறார் பார்த்தீங்களா, இவர் தான் என்லார்ஜ் பண்ணி நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன், இஸ் த கிங் ஜேம்ஸ். ஸோ கிங் ஜேம்ஸே இவர் பார்க்க வந்தாலும் இவர் வந்து சூஃபி செயின்ட் தான் கூப்பிட்டு பேசியிருப்பார், ஏன்னா இவர் அறிவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். மேலே ஹோலி ஏஞ்சல்ஸ் ஹாலோ எவ்ரி திங் இஸ் டிபெக்டட், கேன் யூ சி ரைட். ஸோ ஜஹாங்கீர் ஹோல்டிங் ஹிஸ் ஃபாதர்ஸ் பிக்சர். ஸோ இது அக்பருடைய போர்ட்ரேட்டு, அந்த அக்பருடைய போர்ட்ரேட்டை ஜஹாங்கீர் கோல் பண்ணியிருக்கிறார். ஓகே, ஜஹாங்கீர் ஹோல்டிங் த லைட், ஸோ இஸ் அ கிவர் ஆஃப் லைட் ஜஹாங்கீர் அப்படின்றது. ஜஹாங்கீர் ஹோல்டிங் குளோப், உலகத்தையே பிடிச்சிருக்கிறார் கையில். ஓகே, கேன் யூ சி ஹவு இமேஜினேட்டிவ் பீப்புள் வர, எப்படி க்ளோரிஃபை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, இன்னைக்கு கூட இப்படிலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இவர் தான் உலகம், இவர் தான் லைட், இவர் தான் நம்ம விருது கொடுக்குறவர், இவர் தான் வந்து உலகத்துக்கு யூனிவர்ஸ்க்கு சென்டர், இவர் தான் எல்லாமே அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் பெயிண்டிங் வித் ரிகார்ட் டு டிபிக்ஷன். ஜஹாங்கீர் வந்து அம்பு விட்டு வறுமையை பாவர்ட்டியை அழிச்சிடுறாரு, இது வந்து ஒரு புவர் பர்சன் அவரை வந்து கொண்டுறாரு, ஜஹாங்கீர் ட்ரயம்பிங் ஓவர் பாவர்ட்டி. ஸோ அதை டெபிக் பண்ணியிருக்கிறாங்க. இன் தேட் ஆல்சோ ஒரு ஹாலோ இருக்கும், அதாவது ஜஹாங்கீர் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அஸ்டவுண்டிங் ரூலர் அப்படின்றத காமிக்கிறதுக்கு. ஸோ விர்ஜின் மேரி வித் ஜீசஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்டியானிட்டி தீம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் விர்ஜின் மேரி வித் ஜீசஸ், அதாவது ஜீசஸ் வந்து அவங்களை சுற்றி விளையாடிட்டு இருக்கிறார், அந்த பிக்சரை வரைஞ்சிருக்காங்க. இஃப் யூ லுக் க்ளோஸ்லி, இதோடைய ஐடியா இதுவரை சைட் பாஸ்டர்ஸ்ல மட்டும் இருந்த இமேஜஸ் வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த போஸ்டர் டிபிக்ஷன், அந்த ஷாலோனஸ் அந்த ஒரு காம் ரிலாக்ஸ்டு போஸ்டர்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இந்த போஸ்டர்ல பாருங்க எவ்வளோ டஃபாக டைட்டாக இருக்கு மற்ற பிக்சர்ஸ்ல, பட் ஹியர் இட் இஸ் ஒன்ஸ் அகேன் காம் ரிலாக்ஸ்டு போஸ்டர்ஸ். இப்போ சென்ட் ஜெரோனிமே வந்து அக்பர் பண்ணியிருந்தாருன்னா இவருங்க டைம்ல வந்து விர்ஜின் மேரி எவ்வளோ அழகாக டிபிக் பண்ணிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஒன் அதர் திங், ஸோ இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு குளோப், முகமது சலீஃப் தன் தகதவி ஆஃப் சிந்த் தி ஹெட் ஆஃப் தி டாஸ்க் ஆஃப் கிரியேட்டிங் எ மேசிவ் சீம்லெஸ் செலஸ்டியல் குளோப் அண்ட சராசரத்தி யூசிங் a secret wax casting method in Mughal Empire. The famous celestial group of Muhammad Shali Taghavi is inscribed with Arabian and Persian inscription that was completed in the year 1631 during the reign of Mughal Emperor Jahangir. So ஒரு குளோப் கிரியேட் பண்றாங்க, அந்த குளோப் இதெல்லாம் செலஸ்டியல் குளோப், மொத்த நட்சத்திர கூட்டமைப்பு இதெல்லாம் பேஸ் பண்ண குளோப். So if you can see the this thing, the solistics line ellame close avara mari, and it is in Persian and Arabian languages. In addition to that, idhukku mela naya drawings on the what do you call as constellations la depict panirukranga. Okay, fine. With this we'll close for today. Sarjagal vandha next class la namba paapom. Okay, so before I close the class and the one question ku answer panirukken, how come the painting survived for this long time? So as I said, most of these paintings were carefully preserved. Innonu vandha Ajanta caves la vandha the cave oda timing mudinjadukaprom காடுகள் அதை டேக் ஓவர் பண்ணிச்சு. இட் வாஸ் ஆக்சிடென்டல் டிஸ்கவரி, நிறைய நூற்றாண்டுகள் அது மூடியே புதர் மாதிரியே இருந்துச்சு, அதனாலேயே நிறைய வந்து வேண்டலிசம்ஸ் நடக்காம இருந்துச்சு. இது ஒண்ணு. ரெண்டாவது ஃப்ரெஸ்கோவா பண்ணதுனால அந்த கலர்ஸ் டீப்பா இருந்ததுனால அப்பர் லேயர் இதுவா இருந்துச்சுனாலும் கீழே உள்ள லேயர் வரையில கலர் இருந்துச்சு. மூணாவது வந்து ஓரளவுக்கு ஏன் விழுந்துச்சு அப்படின்னா அப்படியே டிஸ்ட்ராய் ஆகுதுன்னு பேட்சா மொத்த சுண்ணாம்புறது ஒரு இடத்துல பேத்துட்டு விழுந்து பாத்தீங்களா, அதுதான் டிஸ்ட்ரக்ஷனா இருக்கே தவிர எங்கெங்கெல்லாம் சர்வே இருக்கும் அந்த இடத்துல கலர்ஸ் அப்படியே இருக்கு. இன் அடிஷன் டு தட் த கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் எக்ஸ்டென்சிவ் எஃபர்ட்ஸ். ஓகேங்களா, இன் அடிஷன் டு தட் இதெல்லாமே கேவ் பெயிண்டிங்ஸ். கேவ் பெயிண்டிங்ஸ் ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான திங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட் அங்கே கிரியேட் ஆகும். இப்போ அதாவது ஒரு ஏசி ரூம், இந்த ஏசி ரூம்ல இந்த இப்போ நீங்கள் நிறைய மியூசியம்ஸ் போனீங்கன்னா நல்ல ப்ராப்பரான டெம்பரேச்சர் வச்சு, அந்த டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா உள்ள எந்த டிஸ்ட்ரக்ஷனும் நடக்காது, ரொம்ப வெயில் ரொம்ப இது இருக்காது, கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கும். இந்த கேவ்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில எவ்வளோ மழை பெஞ்சாலும் உள்ள ஒரு டெம்பரேச்சர் மெயின்டாகும், லைக் மீஸ் வெளியில எவ்வளோ வெயில் அடிச்சாலும் உள்ள ஒரு டெம்பரேச்சர் மெயின்டாகும். டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பெருசாக இல்லாதனால டிஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கு.
நீங்க கேட்கலாம் பிம்பேக் அவுட்டர் கேவ்ஸ்ல இருந்துச்சு அது எப்படி சர்வை வச்சு பிம்பேக் பத்தி நான் சொல்லிருக்கலாம் ஆல்ரெடி சொல்லிட்டு பெட்ரோகிளிப்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வெஜிடபிள் டைஸ்ல வந்து கைண்ட் ஆஃப் ஆசிட் இருந்துச்சு இந்த ஆசிட் வந்து ராக்கோட ரியாக்ட் பண்ணதுனால ஒரு புது கெமிக்கலே ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல ஒட்டி இருந்துச்சு ஸோ மோர் தென் த கலர்ஸ் கலர்ஸ் வாஷ்ட் அவே பட் அந்த கலர்ஸ் அந்த கிரியேட் பண்ண கெமிக்கல் ரியாக்ஷனால உள்ள வரல அந்த கலர் இறங்கிடுச்சு அந்த சேஞ்ச் ஆஃப் டோன் தெரியுது அப்படின்ட்டு மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் ஆசிட் இஸ் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்ல நீல் துத்தா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி அந்த பேப்பர் கிரியேட் பண்ணி அது காப்பர் சல்ஃபேட் இதனால பேப்பர் செல்லரிச்சு போகல ஓகேங்களா ஸோ பிகாஸ் ஆஃப் தட் இட் செல்ஃப் இந்த பெயிண்டிங்ஸ் ஆகிவிடும் நீங்க கேட்கலாம் உண்மையிலே இந்த பெயிண்டிங்ஸ்ல வந்து சேஞ்சஸே இல்லை இருக்கு ஆயில் பெயிண்டிங்கை எடுத்தீங்கன்னா டைம் ப்ராசஸ் இட் டார்க்கன் 150 வருஷம் ஒரு ப்ராப்பர் ஆயில் பெயிண்டிங் ஃபுல்லாக காயணும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச் சொல்றாங்க ஸோ வென் யூ டேக் தி ஓல்டர் ஆயில் பெயிண்டிங்ஸ் இன்னும் டார்க்காக இருக்கும் பெயிண்டிங்ஸ் அந்த வகையில் இந்த பெயிண்டிங்ஸும் டார்க்காக இருக்கு ஓகே பட் ரியாலிட்டி டு சேவ் தேவ் சர்வைவ்ட் இன்டாக்ட் பிகாஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் சரிங்களா இது இல்லாமல் நிறைய ட்ரெஷர்ஸ் அழிஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற பெயிண்டிங்ஸ் ஏன் சர்வைவ் ஆகலாம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பெயிண்டிங்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமரை போட்டு மேலே இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயராக தான் வரைகிறாங்க ஸோ அதனால அந்த ப்ரைமர் லேயர் அந்த ஒரு சின்ன தின் லேயர் தான் பெயிண்டிங் இருக்கு ஸோ அதனால நிறைய சர்வைவ் ஆகுது சிந்தட்டிக் பெயிண்டிங்ஸ் வந்து ஆஸ் சிந்தட்டிக் பெயிண்டிங்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் என்னன்னா உங்களுக்கு கிளைமேட்டிக் வெதரிங் இதெல்லாமே வந்து அதில் பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகுறதுனால இட் கெட்ஸ் ட்ரைட் அப் ஓகே ஸோ ஃபைன் தீஸ் ஆர் ஃபியூ ரீசன்ஸ் ஐ இல் எலாபரேட் ஆன் திஸ் டாபிக் அட் த எண்ட் ஆஃப் திஸ் கிளாஸ் மொத்தமாக பெயிண்டிங்ஸ் முடிச்சுட்டு எப்படி இன்னைக்கு இருக்கிற பெயிண்டிங்ஸ் மாடர்ன் பெயிண்டிங்ஸ் மினியேச்சர் பெயிண்டிங் ஏன்ஷியன் பெயிண்டிங்ஸ் எப்படி சர்வைவ் ஆச்சுன்றதுலாம் கிளியராக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரிங்களா ஃபைன் வித் திஸ் வில் க்ளோஸ் த கிளாஸ் ஃபார் டுடே இஃப் தேர்ஸ் எனி டவுட்ஸ் புட் இட் இன் த கமெண்ட்ஸ் தேங்க்யூ கைஸ்